श्रीमदे रामानुजाय नमः। अंगार्य गुरोः पुत्रां शीलादिगुणसागरं वादूल कुलजीवतां वन्दे वेङ्कटदेशिकं श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्ये धामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामुणमध्यमां हस्मदाचार्यवर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। निगम गल्पधरोर् गलितं फलं सुगमुहात् अमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसम् आलयं मुहुरहोर् रसिका भुवि भावुकाः। कृष्णाय वासुदेवाय देवही नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पंकजांग्रये। श्रीमद् भागवतम எத்தனையோ பெரிய மகான்கள் உபன்யாசகர்களிடம் கேட்டிருப்போம். இது சுவாமி எம்பெருமானார் சம்பிரதாயத்தின் விளக்க உரை அடிவொற்றிய பாகவத கிரந்தம். அதை முடிந்த அளவு அடியேன் வாசித்து பதிவிடுகிறேன். முன்பு ஒரு காலத்தில் சௌனகாதி மகாமுனிவர்கள் நைமிஷாரண்யத்தில் சூத பௌராணிகரை பார்த்து நமஸ்கரித்து இங்கனம் வினவினார்கள். இப்போ 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நைமிஷாரண்யம், அது அந்த திவ்ய தேசத்துல புராண காலம் தொட்டு பல ரிஷிகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க அந்த ரிஷிகள் கிட்ட அந்த இடத்துல வியாசரோட சிஷ்யரான சூத பௌராணிகர் அப்படின்ற அந்த மகரிஷி அங்க வராது. பெரும்பாலும் எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் உலகத்திற்கு வெளியிட்ட இடமே அந்த நைமிஷாரண்யம். அந்த திவ்ய தேசத்துல இந்த சூத பௌராணிகர் இந்த மகரிஷி அங்க வாழ்ந்துட்டு இருக்க சவுனகாதி மகரிஷிகளுக்கு உபதேசித்திருப்பாரு, பிரவச்சனம் பண்ணியிருப்பாரு. நைமிஷாரண்யத்துக்கு இந்த வியாச மகரிஷியோட சிஷ்யரான சூத பௌராணிகர் வராரு. அவரை பார்த்தோன்னா அங்க இருக்கிற மகரிஷிகள்லாம் சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்கிறாங்க. வாரீர் மகானுபவரே, செவிக்கினிய கதைகளை எது சிறந்ததோ அதை எங்களுக்கு சொல்லுங்க. எது காதுகளுக்கு இனியதோ மனதுக்கு சுகத்தை தரக்கூடியதோ நல்லது செய்யக்கூடியதோ அதை சொல்லுங்க. அந்த கதை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சொல்ற விஷயம் எப்படி இருக்கணும்னா, எங்களுக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கி ஞான பக்தி வைராக்கியங்களை வளர்த்து கொள்வதற்கு வழியாக இருக்கணும். அது எதுவோ அதை பத்தி சொல்லுங்க. நம்மளை போல சாதாரண மனிதர்கள் இல்லை, அவங்க ரிஷிகள். அந்த ரிஷிகளுக்கு ஞான பக்தி வைராகியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பாகவதம் மகாபுராணம். இந்த அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, இந்த கலியுகத்தில் சமஸ்த ஜீவராசிகளும் ராட்சச பிரகிருதிகளாய் கெட்டு திரிகின்றனர்கள். இந்த ஜீவராசிகளை திருத்துவதற்கு உபாயம் யாது? இந்த கலியுகத்துல எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் உயிரினங்களுமே தன்னோட சாத்விக நிலையை இழந்து ராட்சச அசுர ராட்சசனா இருக்கக்கூடிய ரஜோகுண தமோகுண குணமே வடிவெடுத்த போல ராட்சச பிரகிருதிகளாய் வாழ்றாங்க. அவங்க திருந்துவதற்கு வழியாது? நல்ல வழியில அவங்க ஈடுபட்டு மனதை சரி பண்ணி பகவான்கிட்ட அடைகிறதுக்கு என்ன வழி? மூணாவது கேள்வி, எது நன்மைகளில் சிறந்ததோ, எது பரிசுத்தமான எல்லாவற்றிலும் மிக பரிசுத்தமோ, பகவான் கிருஷ்ணரை பெற்று தருமோ, அதை எங்களுக்கு மொழிவீராக. இருக்கிறதுலேயே எது சிறந்த நன்மையோ, பரிசுத்தமான பகவான் கிருஷ்ணரை பெற்று தருமோ, அதுக்கு மேலான உபாயம் எதுவும் இல்லையோ, அதை எங்களுக்கு சொல்லுங்க. கேள்விகளை அடுக்கிட்டே போறாங்க. ஆச்சாரியன் மனக்களிப்புருவார் ஆயின் மகா யோகிகளுக்கும் கிடைக்க முடியாத மோட்சத்தை கொடுப்பார் அல்லவா? ஆகையால் நீர் எங்கள் மேல் அருள் புரிந்து எங்களுக்கு இதை மொழிய வேண்டும். என்னென்ன கேள்வி கேட்டாருன்னா, செவிக்கு இனியதா இருக்கணும், ஆத்மாவுக்கு இனியதா இருக்கணும், அஜ்ஞானத்தை போக்கி ஞான பக்தி வைராக்கியம் வளர்றதா இருக்கணும். ரெண்டாச்சு. மூணாவது, இந்த கலியுகத்துல சமஸ்த ஜீவராசிகளும் அசுர ராட்சச பிரகிருதிகளாக கெட்டு தெரியுறாங்க. இவங்களை நல்ல வழிபடுத்துறதுக்கு எது மிகவும் பரிசுத்தமானது, அதுக்கு அடுத்தது எது எல்லா நன்மைகளிலும் சிறந்த நன்மையோ, அதுக்கு தாண்டி அடுத்தது பகவான் கிருஷ்ணரையே எது பெற்று தருமோ, இதுக்கு மேல பெரிய உபாயம் வேற வழி சுலபமான எளிமையான வழி எது இல்லையோ இந்த கலியுகத்துல பகவான் கிருஷ்ணரை அடையறதுக்கு அது சொல்லுங்க. இன்னொன்னு மகா ஆச்சாரியன் சுவாமி வேதவியாசர் அவரோட நீங்க நல்ல சிஷியரா இருக்கிறதுனால அவருக்கு இருக்கிற உங்களோட ஆச்சாரியன் நீங்க அடிபணிஞ்சு சேவை செஞ்சு அவர் மனதுல இடம் பிடிச்சு அவர் உங்க மேல காட்டின கருணையால பல பல யுகங்களா பிறந்து யோகிகளா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க முடியாத மோட்சத்தையே மிக உயர்ந்த விஷயத்தையே அவங்க கருணையால சொல்லி கொடுத்துருப்பாங்களே அதை எங்களுக்கு சொல்லுங்க, எங்க மேல அருள் கூறு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளை நைமிசாரணத்தில் இருக்க மகரிஷிகள் வைக்கிறாங்க. இதற்கு பதில் சொல்றாரு சூத மகரிஷி. பதில் சொல்றாரு, இந்த கலியுகத்தில் சுக பிரம்ம ரிஷி முனிவர் அவரு பிராணிகளின் சம்சார தாபத்தை தீரும்படி ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை மொழிந்தார். இப்போ பாகவத மகாபுராணத்தை யார் உபதேசித்தார்? எழுதினவர் வியாசர். உபதேசித்தவர் யாருக்கு? பரீட்சித் மகாராஜா மூலமா உபதேசித்தவர் சுகர். சுக மகரிஷி உலகத்தில் இருக்கிறவங்க சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களோட துக்கங்கள் சோகங்கள் என்னென்னலாம் சொல்லிக்கலாமோ அது மாதிரி இருக்க எல்லா விதமான துன்பங்களையும் தீரும்படி ஸ்ரீமத் பாகவத புராணத்தை உபதேசித்தார், மொழிந்தார். சம்சார தாபங்களால் கலங்கின மனதை தெளிவிப்பதற்கு இந்த பாகவதத்தை காட்டிலும் மற்றொன்று இல்லை. உலகில் இருக்க சம்சாரத்துல இருக்க கஷ்டங்களால கலங்கி போன மனதை தெளிவடைவதற்கு தெளிவுபடுத்துவதற்கு இந்த பாகவதத்தை காட்டிலும் மற்றொன்று இல்லை. சமஸ்த சித்தாந்த ரகசியங்களும் இந்த பாகவதத்தில் அடங்கி இருக்கின்றன. எல்லா விதமான சித்தாந்த ரகசியங்களும் இந்த பாகவதத்தில் அடங்கி இருக்கிறது. இது சம்சார பயத்தை போக்க வல்லது. இது இந்த பாகவதம் சம்சார பயத்தையே போக்க வல்லது. இன்னொன்று விஷயம் சொல்றாரு, பக்தியை பிரவாகம் போல் கரை புரண்டு வளர செய்யும். இது பக்திய இதை கேட்டு பக்தியோட கேட்பவர்களுக்கு அவங்களோட மனதில் பக்தியை பிரவாகம் போல், எப்படி காவேரியில வெள்ளம் வந்தா அடிச்சிட்டு போகுமோ அதை போல அவங்களோட மனதுல இருக்கிற பக்தி பிரவாகத்தால அவங்கள உள்ள இருக்கிற ரஜோகுண தமோகுணங்கள்லாம் தீரப்பெற்று பகவானுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம் அடைவாரு. கிருஷ்ணர் இதனால் சந்தோஷம் அடைகிறார். யாரு இந்த பாகவதத்தை கேட்டு அனுஷ்டிச்சு அனுபவிக்கிறாங்களோ அவங்க மேல பகவானுக்கு ஆனந்தம் ஏற்படுத்துது, அவங்களால பகவானே சந்தோஷம் அடைகிறார். அதுக்கு அடுத்தது அவர் சந்தோஷம் அடைகிறதுனால அவரவருடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். அதை உமக்கு சொல்கிறேன், மன ஊக்கத்துடன் கேட்பீராக. மன ஊக்கத்தோட கேளுங்க, அதை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன சொன்னாருன்னு திருப்பி அடையின ஒரு சுருக்கமா சொல்றேன்னு, சம்சாரத்தில் இருக்கிற எல்லா விதமான தாபங்களை போக்கக்கூடியது, மனதை கலங்கிய மனதை ரொம்ப சுலபமா தெளிவடைய வைக்கக்கூடியது இந்த பாகவத காட்டில் வேற எதுவும் இல்லை அப்படின்றாரு. இதுல எல்லா ரகசியங்களும் அடங்கி உள்ளது. இது சம்சார பயத்தையே போக்க வல்லது, பக்தியை பிரவாகம் போல் வளர செய்யும். பாகவத்தை கேட்டா பகவானே சந்தோஷப்படுறாரு. அவங்களோட மனோரதத்தை மன விருப்பங்களை பகவானே நிறைவேற்றி கொடுக்கிறார். அதை உமக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சூத மகரிஷி பதில் கூறிட்டு வராரு. மன ஊக்கத்தோட கேளுங்கள். இத மத்த சாதாரண விஷயங்கள் போல அஜாக்கிரதையா கேட்காதீங்க, ஜாக்கிரதையா ரொம்ப எந்த அளவு நம்ம மதிச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஜென்மாந்திர சுகிருத்தம் உடையவனுக்கு இந்த ஸ்ரீ பாகவத மகாபுராணத்தை கேட்க நேர்மையின்றி மற்றவருக்கே நேராது. அதுக்கு அடுத்த விஷயமா பெருசவன் சொல்றாரு, பூர்வ ஜென்மங்கள்ல அவன் பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தமோ பல வகையான அதாவது பூர்வ ஜென்மங்கள்ல செஞ்சு வச்சிருந்த பூர்வ ஜென்ம சுகிருத்தம் புண்ணியத்தாலேயே இவனது கேட்க நேர்மையின்றி இல்லைன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவ்வளவு சுலபமா யாருக்கும் கிடைக்காது. இந்த ஸ்ரீமத் பாகவத கதையை சுக பிரம்ம மகரிஷி பரீட்சித்து மகாராஜனுக்கு சொல்ல தொடங்கும் பொழுது அப்பொழுது தேவதைகள் அமிர்த கும்பத்தை எடுத்துக்கொண்டு அவ்விடம் வந்து ஸ்ரீ சுக முனிவரை நமஸ்கரித்து, மாமுனியே, நாங்கள் தேவா அமிர்தம் கொண்டு வந்திருக்கிறோம், நீர் இதை வாங்கி கொண்டு எங்களுக்கு ஸ்ரீ பாகவத கதையை என்னும் அமிர்தத்தை கொடுப்பீராக. பரீட்சித்துக்கு சுகர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, பாகவத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது, தேவலோகத்திலிருந்து தேவர்கள்லாம் வந்து அமிர்த குடத்தோட வந்து, நாங்க அந்த அமிர்தத்தை தரோம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு பாகவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மன்னவனுக்கு சொல்லும் கதையை நாங்கள் கேட்டு உஜ்ஜீவிக்கிறோம் என்றார்கள். மன்னவனுக்கு சொல்ற கதையை நாங்களும் கேட்கிறோம். சுகர் சொல்றாரு, இந்த அமிர்தம் எங்க, உயர்ந்த இந்த பாகவதம் எங்க? ஓட்டாச்சில்லிக்கும் உயர்ந்த ரத்தனம் மாணிக்க கல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு உண்டோ அதை விட அதிகமானது. இந்த பாகவத கதையை அமிர்தத்துக்கும் இதுக்கும் இணைவிச்சே பேச முடியாது. இப்படி பாகவத்தை குறைவாக மதிப்பிடுவர்கள்கிட்ட, அதோட மகிமை தெரியாதவங்கள்கிட்ட சொல்லறது ஆகாது என்று சிந்தித்து, தேவதைகளை பார்த்து சிரித்து கொண்டு, நீங்க பகவத் பக்தர் அல்ல, நீங்க அமிர்தமே கொடுக்க தேவையில்ல, வந்து மகா பாகவதோட மகிமையை தெரிஞ்சு, இல்ல நம்ம அகங்காரத்தால நம்ம அமிர்தம் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இல்லாம, இந்த எப்படி ஞான விஷயங்களை ஒரு ஆச்சாரியன்ட்ட சேவிச்சு சேவை செஞ்சு பண்போட பணிவோட கற்றுக்கொள்ளுமோ, அது போல சுகபிரம்ம மகரிஷி விழுந்து சேவிச்சு நமஸ்கரித்து, நாங்களும் இதை கேட்டு உஜ்ஜீவம் அடைகிறோம், ஆத்மாவுக்கு நன்மையை தேடிக்கொள்கிறோம் என்று கேட்டிருந்தாங்கன்னா சுகர் அவங்களை அனுமதிச்சிருப்பாரு, அவங்களுக்கும் பாகவத்தை உபதேசிச்சிருப்பாரு. இவங்க வியாபாரம் பண்ணும் போது இவங்க பகவானோட பக்தர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு, உங்களுக்கு பாகவத கதையை சொல்லலாகாது, சொல்ல முடியாது என்று மறுமொழி கூறி அவங்கள அனுப்பி வச்சுட்டாரு. ஆகையால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது அமிர்தமே கிடைச்சாலும் பாகவதம் கிடைக்காது, தேவதைகளுக்கே இது கிடைக்காது, அத போல மிக உயர்ந்த பொக்கிஷம் இந்த பாகவத புராணம். அதனால நம்ம ரொம்ப அதிகவனத்தோட கேட்கணும். ஆகையால் ஸ்ரீ பாகவத கதையை தேவதைகளுக்கு கிடைப்பது மிகவும் துர்லபம். இந்த பாகவத கதையை கேட்டதனால் பரீட்சித்து மன்னன் மோட்சம் அடைந்தார். இந்த பாகவத்தை 7 நாள் பரீட்சித்து உபதேசிச்சாரு. அதை கேட்ட பரீட்சித்து மன்னன் மோட்சம் அடைஞ்சாரு. அதை பார்த்து பிரம்மா அதி ஆச்சரியம் அடைந்தார். உடனே அவர் பிரம்மலோகத்தில் போய் அவரோட சத்தியலோகத்துல ஒரு தராசு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி, அதுல உலகத்துல இருக்கிற தெரிஞ்சு இருக்கிற மோட்சத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் எது எதெல்லாம் மோட்சம் கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு பக்கத்திலையும், தராசு தட்டத்துல ஒரு பக்கத்திலையும், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அதற்கு எதிர்த்தட்டு ஒரு பக்கத்திலையும் வச்சாரு. ரெண்டுக்கும் எடை போட்டு பார்த்தாரு, சாமானியம் பார்த்தாரு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட மதிப்பு ஒரு உயர்வாக இருந்தது. ஒரே புத்தகமே, இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற ஒரே புராணமே எல்லா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரங்களை காட்டிலும் மிகவும் வலுவுடையதாகவும் கனமுடையதாகவும் இருந்தது. மற்ற அனைத்து மோட்ச சாஸ்திரங்கள் என்று உபதேசிக்கப்பட்டதும் இதைவிட லேசாக இருந்தது. அவ்வளவு சீக்கிரத்திலேயே நம்மள தெளிவுபடுத்தி பக்திய பிரவாகம் போல் கொடுத்து சீக்கிரமே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். எல்லாத்தை விட இது மிகவும் சாரமானது. அந்த காலத்தில் அப்பொழுது அந்த பிரம்மா பாகவத்தோட மகிமையை தராசால போட்டு கம்பேர் இது பண்ணும் போது, உலகத்துல இருக்கிற மற்ற மோட்ச சாஸ்திரங்களும் இதுவும் இணைய வச்சு பார்க்கும் பொழுது, அங்க கூட்டமா இருந்த ரிஷிகளும் அதி ஆச்சரியம் அடைந்தாங்க. ஸ்ரீ பகவானே பூமியில ஸ்ரீ பாகவத மகாபுராணமாக, ஸ்ரீ பாகவத சாஸ்திரமாக அவதரித்தார்கள் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். ஸ்ரீ பாகவதம் படிக்கின்றவனும் படிக்கின்ற இடத்தில் இருந்து கேட்கின்றவனும் உடனே மோட்சலோகமாகிய வைகுண்ட லோகத்தை கொடுப்பது இந்த பாகவதம். இந்த பாகவதம் படிக்கிறவர்களுக்கும் அங்கு இருந்து ஸ்ரத்தையா பக்தியோட கேட்டுக்கொள்பவர்களுக்கும் மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது. அப்படின்னா மற்ற எல்லா விதமான பலன்களுமே ரொம்ப சுலபமா கொடுக்கும். வாரில் சவுனகரு இந்த ஸ்ரீ பாகவத கதையை 7 நாட்களில் கேட்பார்களாயின் எப்படிப்பட்டவர்களுக்கும் மோட்சம் கைகூடும். இந்த பாகவதத்தை ஒன்னே ஒன்னு கேட்பவர்கள் ஸ்ரத்தையா பக்தியோட கேட்டுக்கணுமே தவிர, அப்படி கேட்டுட்டாங்கன்னா இத 7 நாள்ல அவங்களுக்கு மோட்சமே கைகூடும். அவங்க எவ்வளவு கொடுமையான பாவம் பண்ணியிருந்தாலும் சரி. இந்த விஷயத்தை முன்பு மிகவும் பரம தயாளுவாகிய சனகாதி மகரிஷிகள் நாரதருக்கு சொன்னார்கள். இந்த பாகவதத்தோட மகிமை சொன்னாரு. 7 நாள் பாராயணத்தோட விஷயத்த எப்படி 7 நாள்ல பாராயணம் பண்ணும், அப்படி பண்ணனா எப்படியாப்பட்டவனுக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சனகாதி மகரிஷிகள் உலகுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சனகாதி மகரிஷிகள் யாருக்கு சொன்னாங்கன்னா நாரதருக்கு உபதேசிச்சாங்க. அதுவரையே நாரதருக்கு தெரியாதானா, நாரதருக்கு ஏற்கனவே பிரம்மா கிட்ட இந்த புராணத்தை கேட்டிருக்காரு. ஆனா 7 நாள் சப்தாக சிரவணம், 7 நாள் விதி, எப்படி 7 நாள்ல அத்தனையும் கேட்கிறது அப்படின்ற ஒரு வழிமுறைய சனகாதி மகரிஷிகள் 4 குழந்தை வழியில் இருந்த மகரிஷிகள் தான் நாரதருக்கு உபதேசம் பண்றாங்க. ஆனா முழு பாகவதமும் அவர் ஏற்கனவே பிரம்மா கிட்ட கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ அந்த நைமிஷாரண்யத்துல அந்த மகரிஷிகள்லாம் கேக்குறாங்க, நாரதர் எங்கேயும் ஒரு இடத்துலயும் ஒரு காலம் நிக்க மாட்டாரு, திருலோக சஞ்சாரியாச்சு, எங்கேயுமே அவர் போகாம 7 நாள் எப்படி பாகவத்தை உட்காந்து கேட்டாரு, அது எங்களுக்கு சொல்லுங்க. அந்த சனகாதி மகரிஷிகளும் பாகவதத்தை எப்படி நாரத மகரிஷிய உபதேசிச்சாங்க, அந்த வழிமுறைய நாரதரை எப்படி 7 நாள் கேட்டாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ அதுக்கு அந்த சூத மகரிஷி பதில் சொல்றாரு. இவ்விஷயத்தில் உமக்கு ஒரு இதிகாசத்தை சொல்கிறேன். இந்த கேள்வி கேட்டீங்களா, இதுக்கு ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சிய வரலாற்று சான்றுதலா நான் சொல்றேன். அத ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி என்கிட்ட ரொம்ப அன்போட கருணை கொண்டு நான் மற்ற சிஷ்யர்களோட இல்லாத தனிமையில் இருக்கும் பொழுது இந்த ரகசியத்தை என்கிட்ட சொன்னாரு, விருத்தாந்தத்தை மொழிந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. முன்பு ஒரு காலத்தில் சனகாதி மகரிஷிகள் விஷாலா நகரத்திற்கு வந்தார்கள். விஷாலா நகரத்துக்கு இந்த சனகாதி மகரிஷிகள் வராங்க. அங்க வந்தா அங்க நாரதர் ரொம்ப சோகமா இருக்காரு, வருத்தமுற்று இருக்கிறாரு, முகம் வாடி போய் இருக்கு. அவரை பார்த்து இந்த சனகாதி மகரிஷிகள், ஏன் சோகமா இருக்காரு, ஏன் முகம் வாட பெற்று இருக்கின்றன, நீ ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறியே, மிகவும் விரைவோடன் எங்க போனாய், அல்ல எங்கிருந்துதான் வந்தாய், உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப துக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, பணத்தை தொலைச்சவன் கஷ்டப்படுறது போல ரொம்ப வருத்தமுட்டு இருக்கிறியே, சம்சார தொடர்புகள் எதுவுமே இல்லாத சம்சாரத்தை துறந்த உனக்கு இந்த துக்கம் எங்கிருந்து வந்தது, உனக்கு இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சனகாதி மகரிஷிகள் சோகமா இருக்கிற நாரத மகரிஷியை கேக்குறாங்க. அதற்கு நாரத மகரிஷி பதில் சொல்றாரு, நான் பூமியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தேன். ஏன்னா பூமி தர்மத்திற்கு உரிய இடமாகையால் எல்லா லோகங்களையும் விட்டுட்டு நான் பூலோகத்திற்கு வந்தேன். அப்படி பூலோகத்தில் வரும் பொழுது புஷ்கரம், பிரயாகம், காசி, கோதாவரி, ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேது முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் இங்கும் அங்கும் திரிந்து கொண்டே இருந்தேன். எவ்விடத்திலும் எனக்கு மனதிற்கு சந்தோஷம் உண்டாகவே இல்லை. இப்பொழுது இந்த பூலோகம் அதர்மத்தின் நண்பனாகிய கலியால மிகவும் பீடிக்கப்பட்டிருக்கு. இந்த கலியுகம் ஆரம்பிச்ச உடனே ஆரம்பத்திலே இந்த விஷயத்த சொல்றாரு. எங்க போயும் புனித கேந்திரங்கள்ல எனக்கு திருப்தி வரல, மன சந்தோஷம் வரல, அங்க போய் மனசுதான் துக்கப்பட்டது, வேதனை அடைஞ்சேன். சத்தியம், தவம், ஆச்சாரம், தயை, தானம் ஆகியவை இவற்றில் எதுவாயினும் சிறிதும் புலப்படவே இல்லை. உலகத்துல சத்தியமே காணோம், உண்மை பேசுறவங்களே கண்ணில் பார்க்கல, தவம் புலநடக்கம் இருக்கிறவங்களையும் கண்ணில் பார்க்க முடியல, ஆச்சாரம் சுத்தமா ஆச்சார அனுஷ்டமா இருக்கிறவங்களையும் கண்ணிலே பார்க்கல, தயை கருணையா இருக்கிறவங்கள கண்ணிலே படல, தானம், யாரும் தான தர்மம் செய்யறவங்களும் ஒரு துளி கூட கண்ணலப்படல. ஜனங்கள் எல்லோரும் வயிற்றை நிரப்புவது முக்கியமாக கொண்டு பொய் பேசும் தன்மையராகவே இருக்கிறாங்க. அங்க சாப்பிடணும், வயிற்று நப்பிக்கணும், நிம்மதியா வாழணும், அதுக்கு பொய்யே பேசிக்கலாம், எவ்வளவு வேணாலும் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவே இயற்கையான சுபாவமா இருக்காங்க. மற்றும் மந்தமதிகளும் மந்த பாக்கியர்களுமாகி தர்மத்தில் சிறிதும் கண் வைக்காமல் பாஷண்டிகளாகவே இருக்கிறார்கள். அவங்க மந்தமதி, அறிவு மற்ற யுகங்கள் இருந்தது போல இல்லாம மந்தமதி ஆகி போயிட்டாங்க, மந்த பாகியர்கள். பாக்கியம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஏதோ கொடுத்து வச்சிருந்தாங்க, கொடுத்து வச்சிருந்தா கிடைக்கும் அப்படின்றது போல பூர்வ ஜென்மத்துல செஞ்சு வச்சிருந்த புண்ணிய பலன்களின் பிரதி பலனை இந்த பிறவியில அனுபவிக்க பலனை இவங்க இருக்கிற ஆச்சார அனுஷ்டான குறைவால மந்த புத்தியால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வ ஜென்ம பலன பாக்கியம் கிடைக்காம மந்த பாக்கியர்களாக போய் தர்மத்திலேயே சிறிது கூட கண் வைக்காமல் அப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தர்ம விஷயத்தையே முழுக்க ஒதுக்கி புறந்தள்ளிட்டு பாஷண்டிகளாகவே வாழ்கிறார்கள். வீடுகள் தோறும் பெண்டீர்களே பிரபுத்துவம் நடக்கிறது. வீடுகள்ல யாரு எந்த விஷயத்த எப்படி செய்யணும்னு சொல்லி தர்மசாஸ்திர உபதேசிச்சத எதுவுமே கடைபிடிக்காம பெண்கள் என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் அங்க வீட்டுல இருக்கிற கணவன்மார்கள் கேட்கிற நிலைமை, அவங்களோட அதிகாரம் தான் மேலோங்கி இருக்குது. அது சொல்றாரு, அந்த பெண்ணோட கூட பிறந்தவன் மைத்துனன் புத்தி சொல்கின்றவனாக இருக்கிறான். அந்த மைத்துனன் தான் புத்தி சொல்றான், ஆலோசனை கொடுக்கறான், தர்மசாஸ்திரங்கள்லாம் எதுவுமே பின்பற்றதில்ல. மைத்துனன் சொல்வது இதமாக கொண்டு ஜனங்கள் நடக்கிறார்கள். இந்த மைத்துனன் சொல்ற விஷயத்தையே அதுவே வேதம், அதுவே வேத வாக்காக எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாய், தந்தை, தம்பி, தனையன், அண்ணன் கூட பிறந்தவங்க இவங்களோட வார்த்தையை கேட்பவர்களே இல்லை. தர்மம் தெரிஞ்சவங்க, அனுஷ்டானம் பண்றவங்க அவங்களோட வார்த்தைகளை யாரும் மதிக்கிறவங்க, கேட்கிறவங்களே இல்லை. ஜனங்கள் பணத்தாசையால் கன்னிகையை விக்கிரயம் செய்கிறார்கள். இப்போ அவங்க பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க எந்த அளவு காசு வச்சிருக்காங்க, என்ன மாதிரி சம்பாதிக்கிறாங்க, எந்த அளவு கோடீஸ்வரனா இந்த மாதிரி இதுல இருக்காங்கன்னு சொல்லி பணத்தாசையிலேயே அவங்கள திருமணம் செஞ்சு வைக்கிறாங்களே தவிர அவங்க பக்தரா, மோட்சத்துக்கு அருகதையா இருக்காங்களா, அத போல எந்த ஒரு ஆத்ம முன்னேற்றத்தைய ஒரு துளி கூட கண் வைக்காம வியாபாரமாக இருக்காங்க. தம்பதிகள் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கிறார்கள். குடும்பத்துல கணவன் மனைவி, கணவன் மனைவியை வஞ்சிக்கிறான், மனைவி கணவனை வஞ்சிக்கிறாள். இத போல ஒருத்தர் ஒருத்தர் பழி வெட்டிக்கொண்டே வாழ்றாங்க. புண்ணிய ஆசிரமங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் புண்ணிய நதிகளும் துஷ்டர்களால் கை கொள்ளப்பட்டிருக்கின்றன. கலியுக ஆரம்பத்திலே சொல்றாரு, இன்னைக்குள்ள புண்ணிய ஆசிரமங்கள், புண்ணிய ஆசிரமங்களா சொல்லப்படுற சந்நியாச ஆசிரமமோ, பிரம்மச்சரியமோ, வானப்பிரஸ்த ஆசிரமோ, இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறவங்க இல்ல, எல்லாம் கெட்டு போயிடுச்சு, அதெல்லாமே வழி தவறி போயிடுச்சு. புண்ணிய தீர்த்தங்களும் புண்ணிய தீர்த்தங்களா சொல்லக்கூடிய நதிகளும் துஷ்டர்களால் கை கொள்ளப்பட்டுவிட்டன. கோவில்கள் எல்லாம் துஷ்டர்களால் ஆக்கிரமணம் செய்யப்பட்டு பெரும்பாலும் பாலடைந்து விட்டன. அப்பவே பாலடைஞ்சிருச்சுன்றார். ஒரு யோகியாவது, ஒரே ஒரு சித்தனாவது, ஒரே ஒரு ஞானியாவது, ஒரே ஒரு நற்காரியம் செய்பவனாவது எனக்கு கண்ணிலே புலப்படல, பூமியவே சுத்திட்டேன், நன்னடத்தைகள் எல்லாம் இந்த களி என்ற காட்டுத்தீயால் பஸ்மம் செய்யப்பட்டன. இந்த களியால உலகத்துல இருக்கிற எல்லா விதமான நல்ல செயல்களும் எல்லாம் தீயில எரிஞ்சி சாமலாகி போய்விட்டது. தேசங்கள் எல்லாம் சோற்றை விற்று ஜீவிப்பவர்களாக இருக்கின்றன. உலகத்துல இருக்கிற எல்லாரும் சமைச்ச சாப்பாட்டை விற்று அதுலயே உயிர் வாழ்ந்து ஜீவிக்கிறாங்க. பிராமணர்கள் வேதத்தை விற்பனை செய்து ஜீவிக்கிறார்கள். பிராமணர்கள் வேதத்தையே விலை கூறி பேசி ஜீவிக்கிறாங்க. மடந்தையர்கள் விபச்சாரத்தில் ஜீவிக்கிறார்கள். இந்த கலியில் இப்படிப்பட்ட விபரீதங்கள் எல்லாம் உண்டாகின்றன. கண்ணில் இதேதான் படுது, வேற எதுவுமே நல்ல ஒரு கலியின் தோஷங்களே பார்த்து கொண்டு பூமி முழுவதும் திரும்பவனாகி பகவான் கிருஷ்ணர் லீலை புரியும் யமுனை நதியை அடைந்து அந்த யமுனை நதியில ஒரு இளமையான பெண், இரண்டு வயோதிகரான முதியவர்கள். இந்த இளமையான பெண் வயோதிகரை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மயக்கமடைந்த நிலையில் இருந்தார்கள். நான் அவருக்கு அருகே போய், ஏன் பெண்ணை அழுகிறாய், ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன் வருத்தமுற்றிருக்கின்றாய் கேட்டேன். அந்த பெண் சொன்னாங்க, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் இவர்களுடைய தாய் அப்படின்னு சொல்லி. அதற்கு நாரதர் கேட்கிறாரு, பாக்குறாரு, ஆச்சரியப்படுறாரு. இது என்ன, தாய் இளமை பருவத்துடன் இருக்கிறாளே, பெற்ற பிள்ளைகள் எப்படி முதுமை அடைந்தார்கள், இந்த புதல்வர்கள் மாத்திரம் எப்படி கிளத்தன்மை அடைந்தார்கள், நாங்கள் மூவரும் ஒத்து திரியும் தன்மைகளா, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒட்டுகாதான் இருந்தோம், எங்களுக்கு இந்த விபரீதம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நாரத மகரிஷி வணங்கி கேட்கிறாங்க. உலகத்தில் தாய் கிளத்தன்மை அடைந்து, தாய் முதுமை அடைஞ்சு புதல்வர்கள் தானே இளமையால இருப்பாங்க, ஆனா இது எதிராக நடக்குது. தாய் இளமையில இருக்க என்னோட புதல்வர்கள் எல்லாம் கிளத்தன்மையில இருந்து இருக்கிறாங்களே, நான் விருப்புற்றவளாகி என்னை பற்றி வருந்துகிறேன், நானே என ஆச்சரியப்பட்டாலும் என வருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். யோகீஸ்வரரே, மிகுந்த மதியுடையவரே, இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி நாரதர் கேட்கிறாங்க. அதுக்கு நாரதர் சொல்றாரு, பாபமற்றவளே, நீ சொன்னது எல்லாம் சத்தியமே, என் ஞான திருஷ்டியால், என்னோட ஞான கண்ணால இத தெரிந்து கொண்டேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நீ பயப்படாத, வருந்தவே தேவையில்லை, பகவான் மகாவிஷ்ணு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி நாரதர் அவருக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த இதற்கு காரணம் எதுவாயினும் ஆலோசித்து க்ஷணத்தில் தெரிந்து கொண்ட அந்த முனிவர், நாரத முனிவர், அந்த பெண்ணை பார்த்து பேசுறாரு. பெண்மணி, நீ சொல்லுகிறேன், நீ நல்லா கவனத்தோடு கேட்டுக்கோ. இப்பொழுது கலியுகம் நடக்கிறது, அதுவும் மிகவும் பயங்கரமாக இருப்பது. அந்த கலியினால் சதாச்சாரம் யோக மார்க்கம் பாலாகி போயின, தவங்களும் சதாச்சாரம் யோக மார்க்கம் எல்லாமே பாலாகி போய்விட்டது. இப்பொழுது ஜனங்கள் அசுர பிரகிருதிகளாகி கபடமும் துஷ்ட செயல்களும் அவங்களுடைய இயற்கை தன்மையாக இருக்கின்றன. இந்த கலியில் சாதுக்கள் கஷ்டப்படுறாங்க, துக்கப்படுகிறார்கள், வருந்துகிறார்கள். துஷ்டர்கள் சந்தோஷிக்கிறார்கள். பூமியில் துஷ்டர்களால் வர வர பெரும் பாரம் உடையதாயிற்று. பூமி துஷ்டர்களால் வர வர பெரும் பாரம் உடையதாயிற்று. மங்களம் அப்படிங்கிறது சிறிதும் புலப்படுகின்றது இல்லை. இப்பொழுது உன்னையாவது உன் புதல்வர்களையாவது எவனும் கண்ணெடுத்து பார்ப்பவனும் இல்லை. நாங்கள் ஜனங்கள் ராகாதி துவேஷங்களால் கண் தெரியாமல் உன்னை உபேட்சிக்கிறார்கள். அவர் சொல்றாரு, நீ பக்தி, உன்னோட குழந்தைங்க ஞானம் வைராகியம், இப்போ கலியுகத்தால எல்லாமே ஆளாகி போயிடுச்சு. மங்களம்ங்கிறது சிறிதும் காணப்படல. துஷ்டர்களோ அசுரர்களோ அதிகமாகி பூமி பாரத்தை அதிகமாயிடுச்சு. இப்பொழுது உன்னையோ உன்னோட புதல்வர்களையோ யாருமே கண்டுகொள்வதே இல்லை. யாரும் பக்தி பண்றதும் இல்ல, ஞானமோ வைராகியத்தையும் யாரும் தேடி அறிஞ்சு கொள்வது இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் ராக துவேஷாதிகளை, கோபம், ஆத்திரம், கொடுமை, இதனாலே ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை, அதனாலே கண்ணு தெரியாம உன்னையும் உன்னோட புதல்வர்களான ஞான வைராகியங்களையும் யாரும் கண்டுகிறதே இல்லை. ஆகையால் நீ சரீரம் சிதிலமாகி இருந்தினை, நீ உன்னோட சரீரம் ரொம்ப, நீயும் முதுமையா இருந்த பிறகு பிருந்தாவனம் போய் சேர்ந்த பின்பு மீண்டும் நீ உன்னோட பழைய யவுன பருவத்தை அடைந்தன. ஏன் அப்படின்னா, அவ்விடத்தில் பிருந்தாவனம் புண்ணியமான தேசம், பகவானோட திருவடி சம்பந்தப்பட்டது. ஆகையால் அவ்விடம் பக்தி, நீ நர்த்தனம் செய்கின்றன, அந்த இடத்துல நீ சந்தோஷமா நடனமாடி வாழ்ந்துட்டு இருக்க. இந்த புதல்வர்களும் அவ்விடம் போய் சேர்வார்களாயின் கிளத்தன்மை நீங்கி சுகப்படுவார்கள். இவர்களுக்கு அங்கு போகும் சக்தி இல்லாமையால், கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இல்லாமையால், இங்கு ஆதரிப்பவர்கள் இல்லாமையாலும் இவர்கள் கிளத்தன்மையோடு இருக்கிறார்கள். பக்தி சொல்கிறார், வாராய் முனியே, பரீட்சித்து மன்னவன் கலியை சிக்ஷிக்கும் என்று சுத்தமே இல்லாத அந்த கலியை ஏன் ஸ்தாபித்து விட்டார்? ஒரு கேள்வி கேட்கிறாங்க மாரதர்கிட்ட. இந்த கலியுக ஆரம்பத்திலேயே பரீட்சித்து மகாராஜா இந்த கலியை பார்த்து கொல்ல முயன்று, ஏன் அந்த கொல்லாம அவனை கண்டிச்சு விட்டுட்டாரு, கலியுகத்தையே தொடர விட்டுட்டாரு, தொடர்ந்து நடக்கட்டும்னு. கலி இந்த உலகத்துல வந்த பின்பு சமஸ்த வஸ்துக்களும் சாரம் எங்கோ போய்விட்டது. எல்லா வஸ்துக்களுக்கும் இருக்கிற சாரமான விஷயம் எல்லாமே போய்விட்டது. எப்படி இப்ப சாதாரணமா இருக்கிற இயற்கையா இருக்கிற காய்கறியில இருக்கிற சத்து இல்லாம ஹைபிரிட் காயை பாக்குறதுக்கு பெருசா அழகா இதா கலரா தோணும், அதுல இருக்க வேண்டிய நுண்ணூட்டு சத்துக்கள் எது இருக்காதோ, அதை போல சாரமான விஷயங்கள் அந்த உலகத்துல இருக்க அத்தனை பொருள் இருக்கிற சாரமான விஷயங்கள் எல்லாம் எங்க போய் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அழிக்க பார்க்கலும் அழியாதிருக்கின்ற வஸ்துக்கள் மேன்மை எல்லாம் இந்த பாபிஷ்டமான களி வந்த பின்பு பாலாகிவிட்டது. அதற்கு முன்னாடி என்ன பண்றனாலும் அதோட மேன்மையே போகாது, அதுல இருக்கிற இயற்கையான நல்ல குணங்களே போகாது. அப்படி மக்களுக்கு நல்லதே செஞ்சிருந்த அத்தனை எல்லா வஸ்துக்களுமே இந்த களி வந்த பின்னாடி அதுவும் பாலாகி போய்விட்டது. கருணையான பகவான் இந்த அதர்மத்தை ஏன் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார்? எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. பகவான் இது ஏன் கண்டும் காணாம இன்னும் அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்காரு? எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு, இந்த சந்தேகத்தை எனக்கு போக்குங்க, உன் வார்த்தையை கேட்க கேட்க எனக்கு சுகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பக்தி சொல்றாங்க. நாரதரோட ஒரு உயர்ந்த பக்தரோட சத்சங்கம் பேசும் பொழுது அவங்களோட வார்த்தையில இருந்த பேசும்பொழுது உயர்ந்த பக்தரோடு பேசும்போது அதுவே அவங்களுக்கு ஹிதமா இருக்கும், சுகமா இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு நாரதர் சொல்றாரு, நீ கேட்டதால் சொல்கிறேன் கேள், உன் வசனம் எல்லாம் தீரும், உன்னோட மன கஷ்டம் எல்லாம் துக்கம் எல்லாம் போகும். கிருஷ்ணன் பகவான் கிருஷ்ணர் பக்தியும் நாரதனும் பேசிக்கிறாங்க. உள்ள கிருஷ்ணர் பூமியை துறந்து தன்னுடைய லோகத்திற்கு போன தினம் தொடங்கி சமஸ்த தர்மங்களும் அழியும் தன்மையான கலியுகம் வந்தான். பகவான் கிளம்பி போன அன்னைய தினத்திலே போனது தொடங்கி உடனே களி இங்க உள்ள வந்துட்டான். எல்லா பொருள்களையும் அழிக்கும் தன்மையை வாய்ந்த களி வந்துட்டான். பரீட்சித்து மன்னர் நகர வளம் போகும் பொழுது, திக்விஜயம் செய்யும் பொழுது அவனுக்கு அவன் புலப்பட்டு தீனன் போல் அம்மன்னவனை சரணமடைந்தான். அப்படி பரீட்சித்து மன்னர் நகர வளம் போகும்போது இந்த கலிபுருஷன் அவரோட கனல மாட்டினா, அப்போ அவரு அவனை கொல்ல போகும் பொழுது அவன் சரணம் அடைஞ்சான். யார்கிட்ட? பரீட்சித்து மகாராஜாண்ட திருவடியில சரணம் அடைஞ்சு உயிரை காப்பாத்திட்டான். அப்பொழுது அம்மன்னவனும் தனக்குள் நான் இந்த கலியை கொல்லலாகாது, மற்ற யுகங்களில் தானம் தவம் யோகம் சமாதி இவைகளாலும் கிடைக்க இதாலும் கிடைக்கிறதுக்கு கிடைக்காத ரொம்ப அரிதான பலனா இந்த கலியுகத்துல பகவானுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அனைவருக்கும் கிடைக்கிறது. ஏன் கலிய பரீட்சித்து மகாராஜா கொள்ளல அப்படின்னா, மற்ற யுகங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் யோகம் சமாதி அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் பல எண்ணிக்கை அடங்காம வருஷங்கள்ல கஷ்டப்பட்டு அப்படியும் கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்க மோட்சமே எல்லாமே இந்த கலியுகத்துல பகவானோட நாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அனைவருக்கும் கிடைக்கும். அதுல யோகம் செய்யணும், சமாதி போகணும், தவம் செய்யணும், இதெல்லாம் செய்யறவங்களுக்கு தான் கிடைக்கும். அதை செய்யறதுக்கு எல்லாருக்குமே முடியாது. ஆனா இந்த கலியுகத்துல எல்லாரும் நாமத்தை சொல்லி எல்லா விதமான பலனையும் பெற்றுக்கொள்ளலாம். இது எங்க சொல்றாங்க? நைமிஷரண்யத்துல இருக்க மகரிஷிகள் கேட்கறதுக்கு சூத மகரிஷி சொல்றாரு, பாகவத்தோட மகிமையை சொல்லி 7 நாள்ல எப்படி உபதேசிக்கலாம்னு சொல்லி சொல்றத, அதுக்கு கதைக்குள்ள இன்னொரு கதை. கலியுக நாரதர் கலியுகம் பிறந்த உடனே பூமியில எல்லா இடத்துலயும் சுத்தி வரும்போது எங்கேயுமே நல்ல விஷயமே கண்ணப்படாம துக்கத்துல அடங்கும்போது அங்க நடந்த கதைய சொல்லிட்டு வர்றாரு. அங்க ஒரு இளமையான பெண் இருக்காங்க, 2 முதுமையானவங்க இருக்காங்க. இந்த இளமையான பெண்ணு தட்டி தட்டி அழுது கொண்டு எழுப்புறாங்க. யாருன்னு கேட்டா, இளமையா இருக்க பெண் பக்தி, முதுமையா இருக்கிறவங்க ஞானமும் வைராகியமும், இவங்க பக்தி, இவங்களோட பிள்ளைங்க அவங்க 2 பேரும். தாய் இளமையா இருக்காங்க, பெற்ற குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்க முதுமை அடைஞ்சு போயிருக்காங்க. இதை கேட்டு நாரதர் அவங்களுக்கு நல்லது உபதேசம் பண்றாரு. அந்த தாய் வந்து பக்தி, அந்த பக்தின்ற தாய் கேட்குறாங்க, ஏன் கலியுகத்துல பரீட்சித்து மகாராஜா கலியை கொல்லாம விட்டாருன்னு கேட்கறதுக்கு, மற்ற யுகங்கள்ல கிடைக்கிறதுக்கு அரிதான, எல்லாரும் யோகம் பண்ண முடியாது, தவம் பண்ண முடியாது, சமாதி போக முடியாது, அந்த லெவல் அந்த ஸ்டேஜுக்கு போறதெல்லாம் ரொம்ப கடினம். அந்த மாதிரி இருக்கிற விஷயமே இந்த கலியுகத்துல இங்க எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே வித்தியாசம் இல்லாம எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம இந்த நாமத்தை சொல்லலாம். பகவானோட நாமத்தாலேயே அத்தனையுமே இங்க அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால பரீட்சித்து மகாராஜா கலிய கொல்லல, நம்மளோட நல்லதுக்காக நம்மளுக்கு சுலபமா மோட்சமே கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த கலிய கொல்லாம விட்டாரு. கலிகாலத்தில் மனிதர்களின் க்ஷேமத்திற்காகவே, கலிகாலத்துல இந்த மனிதர்களோட நன்மைக்காகவே அந்த பரீட்சித்த மன்னர் கலியை கொல்லாமல் விட்டார். பிறகு கலியின் பிரவேசம் உண்டாகி அனைவரும் பாப கர்மங்களில் ஆசரிக்க இப்பொழுது எல்லா இடங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் சாரம் போய்விட்டது. இப்போ அதற்கு பிறகு கலியின் பிரவேசம் உண்டாகி எல்லாருமே பாவகர்மாவே செய்ய ஆரம்பிச்சதுனால இப்பொழுது எல்லா இடத்துலையும் களி இருக்கு, எல்லா இடத்துலையும் அதோட பொருள் இருக்கிற சாரம் போய்விட்டது. வஸ்துக்கள் எல்லாம் தோல் உரித்த விதை போல் பயனடையாதவையாகி ஆகிவிட்டன. எல்லாருமே எல்லா விதமான இப்போ வந்து கலியுகத்துல இதான தானம் தவம் யோகம் இது எதுவுமே செய்ய முடியாது, யாகங்கள் எந்த அளவுக்கு பழகுதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல எல்லா விதமானது ஒரு ஒரு விதை இருக்கு அப்படின்னா அதோட மேல் தோல் உரிச்சிட்டா அது அடுத்த விதை முளைக்காது, வளராது, அது அந்த விதை வீணு. அதை போல எல்லா விதமான இதுவுமே தோல் உரித்ததாக போய்விட்டது எல்லா வஸ்துக்களுமே. பிராமணர்கள் அற்ப திரவியத்திற்கு ஆசைப்பட்டு வீடுகள் தோறும் நுழைந்து ஒவ்வொரு ஞானத்தையும் குறித்து பகவானுடைய கதையை சொல்ல தொடங்கினார்கள். இதில் விஷயம் என்னன்னா, ஞான விஷயங்கள் எதுவுமே நாமளா போய் தேடி கேட்டு பிரயத்தனப்பட்டு சேவை செஞ்சு எவ்வளோ அவங்களுக்கு சேவை செய்ய முடியுமோ செஞ்சு, அப்போதான் அது விஷயம் நம்மளுக்கு புரியும், சித்திக்கும். அது மாதிரி இல்லாம தேடி வந்து உபதேசிச்சா அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது, அது வந்து அது பழிக்காது. அதுபோல பிராமணர்கள் அவங்களா தேடி போய் கலியுகத்தோட ஆரம்பத்தில் காசு பணத்துக்காக அற்ப தெய்வத்திற்காக ஆசைப்பட்டு வீடுகள் தோறும் நுழைந்து ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஞானத்தை குறித்தும் பகவானுடைய கதையை குறித்தும் சொல்ல தொடங்கினார்கள். இப்போ பகவானோட கதையை சொல்லும் பொழுது கேட்பவர்கள் எப்படி கேட்டுக்கணும்? காசு பணம் கொடுத்துட்டேன் வீட்டுக்கு வந்து சொல்றான்னா எப்படி கேட்டுக்குவாங்க? அதுபோல அவங்க மனதுல அந்த அகங்காரம் குறையாது. ஆதலால் பகவானின் கதையின் மேன்மை பாலாகிவிட்டது. அதனால பகவானோட கதையோட மேன்மையே பாலாகி போய்விட்டது. ஜனங்கள் எல்லோரும் நாஸ்திகராகி மிகவும் பயங்கரமான பாப கர்மாக்களை செய்து கொண்டு தாம் ரௌரவாதி நரகங்களே வடிவெடுத்து வந்தார்போல் பயங்கரமாக இருக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் பகவத் பக்தி குறைஞ்சி பகவத் பக்தி இல்லாம போய் நாஸ்திகர்களாகவே ஆகி மிகவும் கொடுமையான பாபகர்மாக்களையே தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுக்கும் பாபகர்மாக்கவே செய்கிறவர்களாக மாறி அப்படியே செஞ்சு அப்படி அவங்க அங்க நரகலோகம் தனியாக இல்லை, அந்த நரகமே வடிவெடுத்து வந்த போல அப்படி உருவம் கொண்டு இங்க இருக்கிறாங்க, பயங்கரமாக இருக்கிறார்கள். இப்பொழுது புனித தீர்த்தங்களில் அவர்களே வாசம் செய்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி புனித கஷேத்திரம் புனித தீர்த்தங்கள்ல அந்த நாஸ்திகர்களே வாசம் செஞ்சு அந்த புனித தீர்த்தத்தின் மகிமையும் ஒளிந்தது, அந்த புனித தீர்த்தத்தோட மகிமையும் ஒளிந்து போய்விட்டது, இல்லாம போயிடுச்சு. காமம் கோபம் லோபம் இவைகளால் மன கலக்கமுற்றவர்களும் அப்படியே தவம் செய்ய தொடங்கியதனால் தவத்தின் மகிமையும் போய்விட்டது. காமம் ஆசைகள் கோபம் லோபம் கருமித்தனம் இவைகளால் மனம் கலங்கப்பட்ட மக்கள் அவங்க அப்படியே போய் தவம் செஞ்சதுனால தவத்தோட மகிமையும் மாறி போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது. மனதை அடக்கி வெள்ளாமையாலும் பணத்தாசையாலும் பாஷண்ட சகவாசத்தினாலும் சாஸ்திரங்கள் அபியாசிக்காமலும் தியான யோகம் பலனும் போய்விட்டது சொல்றாங்க. எதுக்கு இருந்தாலும் மன அடக்கம் முக்கியம். அது இல்லாம பணத்தாசையாலும் பாஷண்டிகளோட சகவாசத்தாலும் பிற வேற்று துராச்சாரம் போன்ற மதத்தில் இருக்கவங்களோட நட்பாலையும், அது இல்லாம நம்ம சாஸ்திரங்களை அபியாசிக்க சாஸ்திரங்களை வாசிக்காதனாலையும். எத்தனை பேர் வீட்டுல மகாபாரதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, கம்பராமாயணம் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க வீடு கம்மி தான். அப்படி இருந்தாலும் அத புத்தகத்தை திறந்து வாசிக்கிறது டெய்லி எத்தனை பக்கங்களாவது வாசிக்கிறோம், இல்ல வாரத்துக்காக வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி சாஸ்திரங்களை அபியாசிக்காம போய்விட்டோம். தியான யோகத்தின் பலனும் போய்விட்டது. பண்டிதர்கள் கடாக்கங்கள் போல் பார்வையோடு படுத்து கிரீடிப்பவர்களாகி பிள்ளை பெறுவதில் வல்லவராக இருக்கிறார்களே தவிர மோட்சத்தை சாதிப்பதில் வல்லவராக இல்லை. பண்டிதர்கள் தான் மனைவி இவங்களோட இருந்து சுகத்தை அனுபவிச்சு குழந்தைகளை கத்துக்கிறதுல வல்லவர்களாக இருக்கிறாங்களே தவிர மோட்சத்தை உபதேசிச்சு அந்த வழியில மோட்ச மார்க்கத்துல பயணிக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கும் உபதேசிக்கிறதுக்கும் அந்த வல்லமே அவங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. அதில் முயற்சி கொள்ளாமலேயே கேவலம் பசு போல் பொழுதுபோக்காக போய்விட்டன. உணவுங்கிறது, தூங்குறது, தன்னோட இனத்தை பாதுகாத்துக்கிறது, தன்னோட இனத்தை பெருக்கிக்கிறது, இதை போல நாலு வகையான இது போல இதுலயே மிருகங்கள் போலவே வாழ்றாங்க. வைஷ்ணவ தத்துவம் என்பது எங்கிருக்கிறது? போயிற்று. வைஷ்ணவ சம்பிரதாயமே பால் போய்விட்டது. இடங்கள் தோறும் இங்கனமே வஸ்துக்களின் சாரம் பால் போய்விட்டது. விஷ்ணு பக்தியே எதுவும் இல்லை, சம்பிரதாயமே பாலாகிவிட்டது அப்படின்னு சொல்லி கலியுக ஆரம்பத்திலேயே சொல்றாரு. இது கலியுகத்தின் தர்மம். இதற்காக நாம் யாரையும் தூஷிக்கலாகாது. நம்ம யாரை போய் இதுக்காக திட்டுறது, கோபப்படுறது ஆனது பற்றியே ஈஸ்வரன் அருகில் இருந்து இதையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் பகவான் கிருஷ்ணர் இதை எல்லாமே பார்த்து இதனாலும் அவரு பொறுமை காத்துட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நாரதரை பார்த்து பக்தி கேக்குறாங்க திரும்பி. தேவரிஷியை நீங்கள் பெரும் பாக்கியம் உடையவர்கள், நீங்க ரொம்ப புண்ணியசாலி, ரொம்ப பாக்கியம் நிறைந்தவர்கள். நான் என்னோட பூர்வ ஜென்ம புண்ணிய பலத்தாலேயே உங்களை பார்க்கிற பாக்கியம் எனக்கு நேரிட்டது. சாதுக்களின் தரிசனம் சமஸ்த சித்திகளையும் கொடுக்கும். இந்த விஷயத்த சொல்றாரு. சாதுக்களோட தரிசனம் சமஸ்த சித்திகளையும் கொடுக்கும். பிரகலாதன் உன் வார்த்தையை கேட்டு மாயையை வென்றார். துருவன் உனது அனுகிரகத்தினால் சாஸ்வத பதம் பெற்றார், நிலையான ஒரு பதத்தை பெற்றார். நீ பிரம்மாவின் புதல்வன் அல்லவா, நீ சமஸ்த க்ஷேமங்களுக்கும் இருப்பிடம், ஆகையால் உனக்கு நமஸ்காரம் என்று பக்தி நாரதரை பார்த்து நமஸ்கரிக்கிறாங்க. உன்னோட வாக்கு கேட்டு உன்னோட உபதேசத்தாலேயே பிரகலாதர் மாயையை வென்றாரு, துருவன் துருவ பதவியை அடைஞ்சாரு, உனது அனுகிரகத்தாலதான் இதானது. உன்னை போல சாதுக்கள், உண்மையான சாதுக்களோட சகவாசத்தால கண்ணால பார்த்தாலே எல்லா விதமான நன்மையும் அவங்களுக்கு சித்திக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உங்களையும் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாரதர் பக்தியை பார்த்து சொல்றாரு, பெண்ணே நீ ஏன் வீணுக்கு வருந்துகின்றன, ஏன் நீ வீணா வருந்துகிறாய், நீ வருத்தப்படவே தேவையில்லை. பகவான் கிருஷ்ணருடைய ஆதார விந்தங்களை நினைப்பாயாக, உனது துக்கம் பறந்து போகும். மகான திருவடிய தியானம் பண்ணு, எல்லாமே பறந்து போகும். முன்பு கௌரவர்களால் நேர்ந்த ஆபத்திலிருந்து இந்த பகவான் கிருஷ்ணர் தான் திரௌபதியை பாதுகாத்தான் அல்லவா. பக்தி நீ அவனுக்கு மிகவும் பிரியமானவள். பக்தி அப்படின்றவங்க நம்ம உலகத்துல பக்தி பண்றோம் அப்படின்றோம், பக்தி செலுத்துறோம் அப்படின்றது அது ஒரு வைகுண்டத்துல இருக்க ஒரு நித்தியசூரி தேவதை, நித்தியசூரிய. அவங்கள பகவான் பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காரு உலகத்துல இருக்க பக்தி பண்றதுக்காக. அப்போ பகவான் உண்மையில ரொம்ப பிரியம் கொண்டவர், உண்மையில ரொம்ப கருணை இரக்கம் கொண்டவர். எப்பொழுதும் உன்னை அவன் பிராணனை காட்டிலும் மேலாக பாவித்து கொண்டிருக்கிறார். பகவான் அவரோட மூச்சு காற்றை விட உன்னை மேலாக பாதுகாக்கிறார், போற்றி கொண்டிருக்கிறார். அந்த அளவு உண்மையில அன்பு வச்சிருக்கார். நீ அழைப்பாயின் மிக நீச்சர்களுடைய வீட்டுக்கும் அவன் வருவான். நீ கூப்பிட்ட அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த ரொம்ப மோசமானவர்கள் வீட்டுக்கும் பகவான் வருவார். ஆனா ஒரு ஒருத்தர் பக்தராக இருக்காருன்னா ஒரு என்ன குலம் என்ன ஜாதி என்ன இது அவங்களோட தகப்பன் இவங்களாம் எப்படி மோசமானவங்க அப்படின்னு எதுவுமே பார்க்க மாட்டார் பகவான். அவங்கள்ட்ட பக்தி இருந்ததுன்னா பகவான் மேலே அன்பு இருந்ததுன்னா பகவான் அங்க அந்த இடத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றத அர்த்தத்தை நீ பக்தியாகி நீ கூப்பிட்டாய் என்றால் பகவான் எந்த நீச்சர்களோட வீட்டுக்கும் அவர் வருவார். மற்ற யுகங்களில் ஞான வைராகியங்கள் இருந்தால்தான் மோட்சம் உண்டாகும். மற்ற கிருத்த யுகமோ திரேதா யுகமோ துவாபர யுகமோ அந்த மற்ற யுகங்களில் இந்த ஞானமும் வைராகியமும் அதோட கூடின பக்தி இருந்தால் மட்டுமே மோட்சம் உண்டாகும். இந்த கலியுகத்தில் அப்படிப்பட்ட நிர்பந்தம் இல்லை, அப்படிப்பட்ட கண்டிஷன் கிடையாது. பக்தி ஒன்றே இருக்குமாயின் பக்தி மட்டுமே இருந்தா போதும் அதுவே பரபிரம்ம சாயுஜ்யத்தை மோட்சத்தை விளைவித்து விடும். அதுவே மோட்சத்தை கொடுக்கும் இந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியத்தை நாரதர் சொல்றாரு. இங்கனம் நிச்சயத்தை சச்சிதானந்த ஸ்வரூபனாகிய அந்த பரமபுருஷன் உன்னை இவ்வுலகத்தில் படைத்தான். இத ஒரு கணக்குல வச்சு பகவான் உன்னை இந்த உலகத்துல படைச்சாரு. நீ ஒரு கால் கை கூப்பி கொண்டு நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று கேட்டாய். பகவான்கிட்ட ஒரு காலத்துல நீ கையை கூப்பி கொண்டு பகவான் வேண்டி நான் என்ன காரியம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட. அதற்கு பகவான் பக்தர்களை போஷித்து ஈடேற்றுவாய், நீ பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்கள்ட்ட அந்த பக்திய வளர்த்து அந்த பக்த ஆத்மாவை நீ சம்சார கரையிலிருந்து தேற்றுவதற்கு உறுதியாக இருப்பாய் என்று உனக்கு பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணியிருந்தாரு, ஒரு சேவையை கொடுத்திருந்தாரு. நீயும் அப்படியே ஆட்கொண்டு அதை அங்கீகரித்து செய்து கொண்டிருந்தாய். அதற்கு மேல் பகவான் உன்னிடத்தில் மிகவும் அனுகிரகம் கொண்டு அந்த காரியம் நிறைவேற்றும் பொருட்டு முக்தியை உனக்கு தாசியாக அனுப்பினார். அதுக்கு அடுத்து உன்னோட மேல இருக்க அன்பால பகவான் முக்திய நம்ம வைகுண்டம் போற முக்தி அடையறன்னு சொல்றாங்களா அந்த முக்தின்ற தேவதைய உனக்கு வேலைக்காரியாக அனுப்பினார். இந்த ஞான வைராகியங்கள் புதல்வர்களாக ஏற்படுத்தினார். இந்த ஞானமும் வைராகியமும் உனக்கு பிள்ளைகளாக பகவான் ஏற்படுத்தினார். வாராய் பக்தியே மங்களகரமானவளே, உன்னை வைகுண்ட லோகத்தில் நிஜஸ்வரூபத்துடன் போஷித்து கொண்டிருக்கின்றன. நீ இங்க இருக்கிறதுதான் நீ நினைக்காத, உன்னோட நிஜஸ்வரூபம் வைகுண்ட லோகத்துல இருக்கு. நீ அங்கிருந்து பகவானோட சேவைக்காக இங்க பூமியில பக்தர்களை பாதுகாத்து வாழ்த்து கொண்டிருக்கின்றாய். பூமி பக்தியை பரவ செய்யும் பொருட்டு சாயா ரூபத்துடன் முக்தியோடு ஞான வைராகியத்தோடு இந்த பூலோகத்திற்கு வந்தனை. இந்த பூமியில பக்திய வளர செய்யணும் பொருட்டு நீ உன்னோட அங்க இருக்கிற நிஜஸ்வரூபத்தோட இந்த பூமியில நிலஸ்வரூபத்தோடு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ கிருத திரேதா துவாபர யுகங்களில் சமஸ்த பூமண்டலத்திலும் நிறைந்து மகானந்தத்துடன் வாழ்ந்திருக்கின்றன. நீ மற்ற யுகங்கள்ல கிருத யுகமோ திரேதா யுகமோ துவாபர யுகத்துல இந்த பூமண்டலம் ஃபுல்லா நிறைஞ்சிருந்த எல்லாரும் பக்தர்களா இருந்தாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா மகா ஆனந்தம் ரொம்ப எல்லையில்லாத ஆனந்தத்தோட இருந்த. கலியுகம் வந்த உடனே எல்லாரும் ஆசண்டர்களாக பக்தி இல்லாதவர்களாக தலையெடுத்து அத போல வாழ ஆரம்பிச்ச உடனே உன்னுடைய வேலைக்காரியாக முக்திய அந்த பாஷண்டர்களாகின்ற வியாதியால் வருந்தி க்ஷீணத்தினை அடைந்தார். இப்போ கலியுகம் பிறந்தோட எல்லாம் நாஸ்திகர்களாகி பாஷண்டர்களாகி இதானோன்னு முக்தி ரொம்ப வலிமை குறைந்து நொடிஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப தன்னோட தேகத்தை இழைச்சு போயிட்டாங்க, வாழ முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்போ முன்ன அவங்களோட குழந்தைங்களா இருக்க ஞான வைராகியங்கள் எப்படி முதுமை அடைஞ்சு போயிட்டாங்களோ எல்லா தன்னோட இயற்கை தன்மை போய் கிளத்தன்மை அடைஞ்சு போயிட்டாங்களோ அவங்களால எழுந்து நிக்க முடியலையோ அதை போல பூமியில இருக்கிறவங்க ஒரு துளி ஞான வைராகியம் இல்லாம இருக்கிறதுனால அவங்க இதாயிட்டாங்க. அதே போல முக்தி இங்க வாழ்றதுக்கே முடியாத நிலைமையில ரொம்ப இதாயிட்டாங்க, சீனித்தே அடைந்தனை. அதுகண்டு நீ முக்தி என்ற தேவதைய வைகுண்ட லோகத்துக்கு போய்விடு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்ட. அவளும் உன்னுடைய ஆணையை ஏற்கொண்டு வைகுண்ட லோகம் போய் சேர்ந்தார்கள். அந்த முக்தி தேவதை வைகுண்ட லோகம் போயிடுச்சு. ஏன்னா இந்த கலியுகத்துல முக்தி அடைகிறதுக்கே வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி பக்தியே இல்லை, ஞான வைராகியங்களே இறச்சி போய் ரொம்ப முதுமையாக எந்திரிச்சு நிற்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. முக்தி எப்படி எந்திரிச்சு நிற்க முடியும், முக்தி இங்கே வாழ்கிறதுக்கே நிலை இல்லையே அப்படின்றதுனால அவங்க வைகுண்ட லோகம் போயிட்டாங்க. அந்த முக்தியை இப்போ நீ நினைச்சினா கூட அந்த க்ஷணத்திலே அந்த வினாடிகளே வந்து எந்த ஆத்மாவுக்கு முக்தியை கொடுக்கணுமோ முக்தியை கொடுத்து உடனே புறப்பட்டு போயிடுவாங்க. அப்படி அந்த நிலைமையில முக்தி இருக்காங்க. அடுத்து ஞான வைராகியங்கள் ஆகின்ற இருவரையும் உமக்கு புத்திரர்களாக கொண்டு உன் பக்கத்திலேயே வைத்து கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கின்றன. ஞான வைராகியங்கிறவங்க ரெண்டு பேரும் அவனோட புதல்வர்களாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்திலேயே வச்சுக்கொண்டு நீ பாதுகாத்து கொண்டிருக்கின்ற. இந்த கலியுகத்தில் இவர்களை ஆதரிப்பது மாத்திரமே இன்றி அனைவரும் உபேட்சித்து வருகின்றால் இந்த உன் புதல்வர்களும் ஜீர்ண தசையை அடைந்து உற்சாகமின்றி இருக்கிறார்கள். இந்த கலியுகத்துல யாரும் ஞானமோ வைராகியமோ துளியோ இல்லை, ஞானமோ அறிவோ ஞான விஷயங்கள் ஈடுபாடு எதுவும் இல்லை, உலகில் பற்றுதல்கள் இல்லாம இருக்கிற அந்த வைராகியம்ங்கிறது யாருகிட்டையும் இல்லை. எல்லாம் உலகில் பற்றுதலே இருக்கிறதுனால இவர்களை ஆதரிப்பவர்கள் யாரும் இல்லாததுனால இவர்கள் ஜீரண தசையை அடைந்து ரொம்ப மயக்க நிலைய வயோதிக நிலையை அடைந்து இவங்க இறக்குற நிலைமையில போய் உற்சாகம் இல்லாம மயக்கத்துல இருக்காங்க. ஆயினும் நீ இதற்காக ரொம்ப மனசை போட்டு சிந்திக்காத, குழப்பம் அடையாத, நான் இதற்கு தகுந்த உபாயத்தை சிந்தித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. நீ பக்தி தேவிக்கு பழைய உண்மையான சொரூபத்தை சொல்லி ஞான வைராகியங்களை சொல்லி முக்தியை பத்தியும் சொல்லி உனக்கு வேலைக்காரே முக்தி இருந்தது, நீ கூப்பிட்டா அவங்க வருவாங்க, எந்த ஆத்மாவுக்கு முக்தி கொடுக்கணுமோ கொடுத்து கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி உங்களோட உண்மையான ஸ்வரூபம் வைகுண்டத்துல இருக்கு. நீங்க உலகத்துல பக்தியை பக்தர்களுக்கு பக்தியை கொடுத்து அவங்கள வளர்க்கணும் போஷிக்கணுங்கிறதுக்காக பகவான் ஆணையிட்டதுனால நீங்க வந்து இருக்கிறீங்க, நீங்க பயப்படாதீங்க, சோகப்படாதீங்க, ஆழ்ந்து யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ரெண்டு புதல்வர்களையும் நான் எழுப்புறதுக்கு ஒரு உபாயம் சொல்றேன், உபாயம் சிந்தித்து சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு கலியுகத்திற்கு ஈடான யுகம் மற்றொன்று இல்லை. கலியுகத்தில் உன்னை நான் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொரு பிராணிகளிடத்திலும் ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் ஸ்தாபனம் செய்கிறேன். அது மட்டும் இல்ல சொல்றாங்க பயப்படாதேன்னு சொல்லிட்டு. இந்த கலியுகத்திற்கு ஈடான மற்றொரு யுகம் இல்லை. அத்தகைய இந்த கலியுகத்துல உன்னை நான் ஒவ்வொருவரோட வீட்டிலையும் அந்த ஒவ்வொருத்தரோட வீட்லையும் ஒருத்தர் விடாம அனைவரோட இதயத்திலையும் உன்னை ஸ்தாபனம் செய்கிறேன், நிலைநிறுத்துறேன், காண்பாய், இது செய்யறேன் அப்படின்றாரு. இதர தர்மங்களை எல்லாம் அழிந்து மகோத்சவங்களை முன்வர செய்து உன்னை உலகம் எங்கும் நிரம்ப செய்கிறேன். மற்ற தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு போனாலும் உன்னை பக்திய உன்னை எல்லா இடத்துலையும் நான் நிரம்ப செய்து நிலைநிறுத்துறேன். அந்த பக்தி தேவிக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. என் வல்லமை பெண்மணி பக்தியை என்னோட மகிமையை பாரு அப்படின்னு சொல்லி உன்னை ஆதரிப்பவரோடு சம்பந்தமுடையவர் எவரவர் உள்ளரோ அவர்கள் எப்படிப்பட்ட பாபிஷ்டர்களாயினும் பயமின்றி கிருஷ்ணருடைய மாகஸ்தலமாகிய பரமபதம் போய் சேர்வார்கள். பக்தி தேவியே யார் உன்னை ஆதரிக்கிறார்களோ, யாரு உண்மையா பக்தி பகவான் மேல கிருஷ்ணன் பக்தி பண்றார்களோ, அவங்களுக்கு பக்தி வாய்க்கு பெறுதோ, அன்பு செலுத்துறாங்களோ, அவர்கள் உன்னோட சம்பந்தம் இருக்கிறவங்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயினும் அவர்கள் எப்படிப்பட்ட பாபிஷ்டர்களாயினும் அவங்களோட பாவங்கள் எல்லாம் போய் தொலைத்து கொண்டு பகவானுடைய கிருஷ்ணருடைய வாசஸ்தலமான பரமபதம் போய் சேருவாங்க. பிரீத்தி ஸ்வரூபமான பக்தி எவருடைய மனதில் எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறாரோ நிர்மலமான சரீரங்கள் அவர்கள் அப்படிப்பட்டவங்க சொப்பனத்திலும் கூட யமனை பார்க்க மாட்டார்கள். இந்த பக்தி யாரவர்களுடைய மனதில் எப்பொழுதும் மாறாம இருக்கோ, உலகத்துல இருக்க மனிதர்களோட மனதுல யாரோட மனதுல பக்தியாகி நீ இருக்கிறியோ அவங்களோட சரீரத்தை விட்டாலும் சரி, விடாத இதனாலும் சரி, அப்படியே சரீரத்தை விட்டாலும் சரி, இல்ல இருக்கும்போது கனவுல கூட யமனை பார்க்க மாட்டார்கள். அதுக்கடுத்தது பூதம், பிரேதம், பிசாசம், ராட்சசன், அசுரன் இவர் முதலிய எவரேனும் பகவானிடத்தில் பக்தி செலுத்தும் நிறைந்த மனமுடைய மனிதர்களை தீண்ட வல்லவர் ஆக மாட்டார்கள். யாரோட மனதில் பக்தி நீ இருக்கிறியோ அவங்கள பூதமோ பிரேதமோ பிசாசமோ ராட்சசமோ அசுரனோ இவங்க யாருமே பக்தி இருக்கிற இடத்துல அந்த மனிதனை, அந்த பக்தி யாரோட மனதில் இருக்கோ அந்த மனிதனை தீண்ட வல்லவர்கள் ஆக மாட்டார்கள். அவங்கள எந்த விதத்தையும் தொட முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. அதுக்கடுத்தது பகவான தவத்தினாலாவது, வேத அத்தியாயங்களாவது, ஞானத்தினாலாவது, கர்மத்தினாலாவது சாதிக்க முடியாது. பகவான எப்படி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அதுல தவத்தால பகவான சந்தோஷம் அடைய வைக்க முடியாது, வேத அத்தியாயனம் பண்றதுனாலே பகவான சந்தோஷம் அடைய வைக்க முடியாது, பெரிய ஞானி உபனிஷத்து ஞானத்தை கற்றறிந்தவங்கனால பகவான சந்தோஷம் அடைய வைக்க முடியாது, கர்மத்தாலையும் பகவான சந்தோஷத்தை அடைக்க முடியாது. பக்தி மாத்திரமே, பக்தியால் மட்டுமே பகவானை திருப்திப்படுத்த முடியும், சந்தோஷம் அடைக்க முடியும், பகவானை சாதிக்க முடியும். இவ்விஷயத்தில் பக்தியை நீ கலங்கப்படாத. இந்த விஷயத்துல கோபஸ்திரீகள் நிதர்சனமாக காணலாம். இந்த விஷயத்துல கோபிகைகள், கோகுலத்துல வாழ்ந்த கோபிகைகள், கோபிகளோட லீலைகள்ல சரித்திரத்துல இந்த விஷயத்த நிதர்சனமாக வெளிப்படையாகவே பார்க்கலாம். மற்ற யுகங்களில் மனுஷர்கள் அநேக ஆயிரம் ஜென்மங்களை எடுத்த பின்பு அதற்கு பின்னாடிதான் அவங்களுக்கு பக்தியில் இடத்தில் பிரீத்தி உண்டாகும். அத சொல்ற அநேக ஜென்மங்கள்ல ஏதோ தவம் தானோ ஞானம் யோகம் அதெல்லாம் தாண்டி வந்த பின்னாடிதான் அந்த ஆத்மாவுக்கு பக்தியில் இடத்துல ஒரு சந்தோஷம் ஈடுபாடே வரும். இப்போ இருக்கிறவங்க ஞான மார்க்கத்துல போயிட்டு இருக்க பக்தி பண்றவங்களை பார்த்து ஒரு மதிப்பு குறைவா நினைக்கலாம்னு தோணும். ஆனா அந்த இடத்துல நாரத மகரிஷி ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அநேக ஆயிரம் ஜென்மங்கள் கடந்த பிறகே அந்த ஜீவாத்மாவுக்கு பக்தியின் இடத்தில் ஒரு திருப்தி பிரீத்தி உண்டாகும், ஆர்வம் உண்டாகும். கலிகாலத்தில் அந்த வருத்தம் இல்லை, முதல் பிடித்து பக்தி உண்டாகும். மற்ற யுகங்கள்ல ஆயிரம் ஆயிரம் ஜென்ம ஆகணும், ஆனா அந்த கலிகாலத்துல அந்த மாதிரி இல்ல. எடுத்த எடுப்புல பகவான் மேல பக்தி உண்டாகும். அந்த ஆத்மா பகவான் மேல அந்த பக்திய பிடிச்சுக்கும். பக்தி அந்த அளவுக்கு அவங்க மேல அனுகிரகம் பண்ணுவாங்க அந்த கலியுகத்திலேயே. கலியுகத்தில் பக்தியே முக்கியம். பக்தி மாத்திரத்தினால் ஸ்ரீ கிருஷ்ணன் எதிரே நிற்பார். இந்த பக்தியே ரொம்ப முக்கியம். இந்த பக்தியாலே பகவான் சந்தோஷம் அடைந்து அவர் மேல அன்பு செலுத்துறதுல அவர் திருப்தி அடைஞ்சு அவர் எதிரே அவங்களுக்கு காட்சி கொடுப்பார். பக்திக்கு துரோகம் செய்பவர் மூ உலகிலும் துக்கம் அடைவார்களே இன்றி சுகம் அடைய மாட்டார்கள். யாரும் இந்த பக்திய பகவான் மீது செலுத்தாம பக்திய ஒரு மதிப்பா தான் நினைச்சு தாழ்வா நினைக்கிறாங்களோ, அல்லது அந்த பாகவதர்களை பக்திய யாரோட மனதில் இருக்கோ அந்த பக்தர்களை கஷ்டப்படுத்துறவங்க மூணு லோகத்திலையும் துக்கமே அடைவார்கள் இன்றி சுகம் அடைய மாட்டார்கள். முன்பு துர்வாசரின் முனிவர் பக்தியை நிந்தித்தமையால் துக்கமடைந்தால் விரதங்களும் புண்ணிய தீர்த்த ஸ்தானங்களும் அஷ்டாங்க யோகங்களும் ஞான யோகமும் மற்றும் உள்ள நல்ல விருத்தாந்தங்களும் வேண்டியதே இல்லை. மற்றது எதுவுமே கலியுகத்துல பலன் தராது. மற்ற எண்ணிக்கையில் இல்லாம வருஷங்கள் விரதம் இருக்கிறதோ, புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதோ, அஷ்டாங்க யோகங்களோ, ஞான யோகமோ மற்றும் என்னென்ன விஷயங்களா இருக்கோ அந்த கலியுகத்துல பக்தியால ஒன்றே மோட்சம் உண்டாகும், மற்றதால மோட்சம் ஏற்படாது. மற்றது நம்மளுக்கு தேவ சுத்திக்காக ஆச்சார அனுஷ்டானத்தை எந்த அளவு பின்பற்ற முடியுமோ பின்பற்றி கொண்டு பக்தி ஒன்றே முக்கியம், அதுவே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாரத மகரிஷி சொல்றாரு. இப்படி சொன்ன சந்தோஷத்தால அந்த பக்தி தேவி உடம்பெல்லாம் மயிர்கூச்சம், உடம்பெல்லாம் செலுத்து மயிர்கூச்சம் ஏற்பட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்து நாரதர்கிட்ட திரும்பி பேசுறாங்க. நாரத மகரிஷி, நீங்க பெரிய பாகியம் நிறைஞ்சுங்க, உமக்கு என்னிடத்தில் பிரீத்தி அழியாது இருக்கிறது, நீங்க மகானோட உயர்ந்த பக்தர், என்னோட பக்தின்ற பிரீத்தி உங்ககிட்ட ரொம்ப ஆழமா இருக்கு, அழியாம இருக்கு, நான் உன்னை எப்பொழுதும் விடவே மாட்டேன். பக்தி சொல்றாங்க நாரதரே, நான் எப்பவுமே உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன், எப்பொழுதும் உங்க கூட உங்க மனதிலேயே இருப்பேன், பக்தி எப்பொழுதும் உன் மனதில் மாறாது இருப்பேன், நீ மிகவும் கருணை வாய்ந்தவர், என் வருத்தத்தை ஒரு க்ஷணத்தில் போக்கிவிட்டாய். நாரதர் பக்தியோட வருத்தத்தை இந்த ஒரே வினாடியில் போக்கிவிட்டு எந்த என் புதல்வர் எந்த என் புதல்வர்கள் சோகத்தை தீர்த்து சீக்கிரம் இவர்களுக்கு பிரக்ஞைனா மயக்க நிலை தெளிஞ்சு சுயநினைவோட இழப்பு செய்வாயாக. என்னோட மன வருத்தம் கஷ்டத்தை போகி எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டீங்க நாரத மகரிஷியே. என்னோட இந்த குழந்தையா இருக்க ஞானம் புதல்வர்களா இருக்க ஞானம் வைராகியத்தை அவங்க மயக்க நிலையிலிருந்து சுயநிலவு இல்லாம இருக்காங்க, அவங்கள சீக்கிரம் எழுப்புங்க அப்படின்னு பக்தி தேவி பிரார்த்திக்கிறாங்க. நாரதர் அந்த பக்தியின் வசனத்தை வார்த்தையை கேட்டு மிகவும் கருணை கொண்டு அந்த மன இறக்கம் உண்டாக பெற்று உடனே அந்த ஞான வைராகியர்களை கையால் தட்டி எழுப்ப தொடங்கினார். அவங்க வயசாகி அப்படியே மூப்பு அடைஞ்சு போய் கிடக்குறாங்க, தொண்டு கலவர்களா விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள தட்டி கையால் தட்டி தட்டி தோலை தட்டி எழுப்புறாரு. அம்முனிவர் அந்த நாரத மகரிஷி ஞான வைராகியங்களோட காதல சமீபத்துல போய் முகத்தை வைத்து கொண்டு, ஓ ஞானமே சீக்கிரம் எழுந்துடுவாய், கண் விழித்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. காதுல போய் கூப்பிடுறாரு, வைராக்கியமே சீக்கிரம் எழுந்து கண்ணை திறந்துக்கோ எந்திரிச்சுக்கோ அப்படின்னு உறக்கமா கத்தி எழுப்புறாரு. அப்பயும் அவங்க எந்திரிக்கல. ஃபர்ஸ்ட் கையால தோலை தட்டி தட்டி கூப்பினாரு, எந்திரிக்கல. காதுகிட்ட போய் சத்தமா சொல்றாரு, எப்பயும் எந்திரிக்கல. மறுபடியும் மூணாவதா மீனவும் வேத கோஷங்களையும் வேதாந்த கோஷங்களையும் செய்து அடிக்கடி பாட்டுகளையும் பாடி பலாத்காரமாக எழுப்புகையில் அப்புறம் திரும்ப திரும்ப அடிக்கடின்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப விடாம வேதத்தையும் வேதத்தோட ஸ்லோகங்களையும் வேதாந்தங்கள உபனிஷத்து ஸ்லோகங்களையும் அடிக்கடி பாடிக்கொண்டு திருப்பி எழுப்பிக்கிட்டே இருக்காரு. எழுப்புகையில் மிக வருத்தத்துடன் அவங்க எந்திரிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு எந்திரிச்சு கண் விழித்து கொண்டு எந்திரிச்சாங்க. எழுந்திருந்ததும் அவ்விருவரும் கண் திறந்து பார்க்காமல் அவங்க அப்படியே எந்திரிச்சாங்க. கண்ணை திறக்க முடியல. கண்ணை திறந்து பார்க்காமல் கொட்டாய் விட்டு கொண்டு மீண்டும் சோம்பல் முறித்து மீளவும் உலர்ந்த கட்டை போல பூமியிலே விழுந்துட்டாங்க. இது சுருக்கமா சொல்லிட்டாரு, ரொம்ப திரும்ப திரும்ப செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகத்துல என்னென்ன ஞான விஷயங்கள் சாஸ்திரங்கள் இருக்கோ அது எல்லாமே வேதத்துல அடக்கும். அந்த வேதத்தையே சொல்லி சொல்லி எழுப்பினாரு, அப்படி ஆகல. அவர்கள் பசியினால் இழைத்து மீளவும் உறங்கி விரும்பியதை கண்டு, இதற்கு நான் என்ன செய்யலாம், இந்த துக்கம் எங்கனம் கழியும். நாரர் யோசிக்கிறார், இதுக்கு என்ன செய்யலாம், இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி வெளியே வரலாம், இந்த இவங்களோட கஷ்டம் எப்படி போகும், இந்த கிளத்தனை இவங்களோட அந்த முதுமை எங்கனம் எப்படி மாறும் அப்படின்னு சிந்தித்து கொண்டு கோவிந்த பகவான மனதில் நினைத்து அப்பொழுது ஆகாசத்தில் ஓர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்ப ஆகாசத்தில் ஒரு அசரீரி வார்த்தை உண்டாயிற்று. நாரத மகரிஷிய வருந்தாதீங்க, ஒரு பிரயத்தனம் சபலமாறும், சந்தேகமே இல்லை, உங்களோட பிரயத்தனம் நிறைவேறும், அது சந்தேகமே இல்லை. ஆனா நீங்க இதற்காக ஒரு நற்காரியத்தை செய்யணும், ஒரே ஒரு நல்ல காரியத்தை செய்யணும். அந்த நற்காரியம் யாதெனில் நற்செயல்களை செய்கையாக பூஷணமாக உடைய சாதுக்களை அடைந்து கேட்பாயாயின் அவர்கள் அந்த நற்காரியம் ஈதென்று உமக்கு மொழிவார்கள். இன்னொரு விஷயத்த சொல்றத இவர் கஷ்டப்பட்டுட்டு இவருக்கு எழுந்திருக்க முடியலையே, என்ன பண்ணலாம் என்ன வழின்னு சொல்லி பகவானை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆகாசத்துல இடிச்சு ஒரு அசரீரி சத்தம் கேக்குது. நாரத மகரிஷியை வருத்தப்படாதீங்க, உங்களோட பிரியத்தனை வீணாகாது, நீங்க எந்திரிப்பாங்க. ஆனா அதற்கு நீங்க ஒரே ஒரு நல்ல காரியத்தை செய்யணும். அந்த நல்ல காரியம் என்னன்னு அந்த நல்ல காரியத்தை குறிப்பிட்டு சொல்லல, இதுதான் அந்த நல்ல காரியம் அப்படின்னு. ஆனா அதுக்கு என்ன ஒரு வழி சொல்றாரு, அந்த நல்ல காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா, நல்ல வாழ்நாள் ஃபுல்லா நல்ல செயல்களையும் செஞ்சுக்கிட்டு அந்த நல்ல செயல்களை செய்யறதே அவங்களுக்கு அணிகலனாக இருக்கிற மிக உயர்ந்த சாதுக்களை ரிஷிகளை அடைஞ்சு கேட்டீங்க அப்படின்னா அந்த நல்ல காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்லுவதை அப்படியே நீ செய்வாயாயின் உறக்கத்தோட இருக்கிற தூக்கத்துல இருக்கமும் அவங்களோட முதுமையும் அடுத்த வினாடியே க்ஷணத்திலேயே பறந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி சொல்லுது, இவர்கள் உறக்கமும் கிளத்தனமும் தீர்ந்து எழுந்திருக்கையில் பக்தி எங்கும் தங்கு தடையின்றி நிரம்பி இருப்பார். இவங்க எந்திரிக்கும் போது பக்தி எங்கும் தங்கு தடையின்றி எல்லா இடத்திலயுமே நிறைந்திருப்பார்கள். இங்கனம் ஆகாசவாணி, ஆகாசத்துல அந்த அசிரி சப்தம் சொல்லி மறைஞ்சிச்சு. அது எல்லோருக்கும் ஸ்பஷ்டமாக சொல்லல, அந்த சப்தம் எல்லோரோட காதலையும் வெளிப்படையா கேட்கல, நாரத மகர்ஷியோட காதல மட்டும் கேட்டுச்சு. உடனே நாரதர் யோசிக்கிறாரு, நல்ல காரியமா, இது என்ன நல்ல காரியம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நாரதரு ஆச்சரியப்படுறாரு. மீளவும் அந்த முனிவர் தன்னோட மனசுல இந்த ஆகாசவாணி மறைத்து மொழிந்தது என்று வெளிப்படையா ஸ்பஷ்டமாக இதுதான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அந்த விஷயத்தை சொல்லலையே, அந்த எந்த காரியம் ஒரு நல்ல காரியம், அந்த ஒரே ஒரு நல்ல காரியம் செஞ்சா இந்த இவங்களுக்கு முதுமையும் போயிடும், பக்தியும் உலகத்துல எல்லா இடத்துலயும் நிரம்பியிருப்பாங்கன்னு சொல்றாரு. அந்த ஒரே ஒரு நல்ல காரியம் எது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த நல்ல காரியத்தை சொல்லபடியான சாதுக்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, நான் என்ன செய்ய வேண்டுமோ தெரியவில்லை என்று சிந்தித்தார். பிறகு ஆங்காங்கே பக்தர்களை சாதுக்களை வழியில நிறுத்தி நாரத மகரிஷி புறப்பட்டு போய் புண்ணிய தீர்த்தங்கள் தோறும் இருக்கிற வழியில் இருக்கிற அந்த தீர்த்தத்தில் வசிக்கிற முனிவர்கள்ட்ட போய் கேட்டாரு. நடந்த விஷயத்த சொல்லி அந்த நல்ல காரியம் எதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர்கள் எல்லாரும் அந்த விருத்தாந்தத்தை நடந்த விஷயத்த கேட்டாங்களே தவிர அந்த நல்ல காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி நிச்சயத்து சொல்லுவவர்கள் யாருமே கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்றாங்க, இப்படி இப்படின்னு சொல்றாங்க, இது செய்யணுங்க. ஆனா அந்த ஒரே ஒரு நல்ல காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி யாராலையும் முடிவு பண்ணி உறுதியான நிச்சயத்தை சொல்ல முடியவில்லை. சில அசாத்தியம் என்றார்கள், இது சாத்தியமான விஷயமே இல்லை, இது நடக்கிற விஷயமே இல்லை, அசாத்தியமான விஷயம் அப்படின்னாங்க. சில மகரிஷிகள் இது அறிய முடியாது என்றார்கள், சில மகரிஷி இதை என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஒண்ணுமே இல்லை, நீங்க வேதாந்தது எல்லாமே சொல்லிவிட்டீங்க, எல்லாமே உங்க காதல ஓதி எழுப்பிட்டீங்க, அப்பவும் அவங்க எந்திரிக்கலன்னா என்னன்னு தெரியல, இது நடக்கிற காரியமும் இல்லை, இதை என்னால புரிஞ்சுக்க முடியலங்கிறாங்க சிலர் ஒன்றும் பேசவே முடியல, அவங்களால பதில் கூறவே முடியல சில ரிஷிகளால. சிலர் அந்த கதையை கேட்டுட்டு மறுமொழி திரும்பி பதில் கூற முடியாம ஓடி போனாங்களாம் சில மகரிஷிகள். இப்படி அந்த ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னு தெரியாம மூன்று லோகமும் நாரத மகரிஷி இதுதான் அந்த ஒரே ஒரு நல்ல காரியம் பதில் கிடைக்காம நம்மள போல இருக்கிட்டு கேட்கல, பெரிய பெரிய மகரிஷி கிட்ட கேட்கிறாரு. நாரதருக்கே தெரியலன்னா அவரோட உயர்ந்த மகரிஷி கிட்ட போய் கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது இது என்ன ஆச்சரியம்னு சொல்லிட்டு மூணு லோகத்துல எதுவுமே யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மூணு லோகத்துல இருக்க மகரிஷிகளே இதைதான் பேசிக்கிறாங்க. வேதாந்த உபநிஷத்துக்களால கீதையாலையும் பல உலகத்துல எல்லா இருக்க சாஸ்திரத்தாலும் எதுலையும் எந்திரிக்கலன்னா பக்தி ஞானமும் எந்திரிக்கல, ஞானமும் வைராகியமும் எந்திரிக்கலன்னா இதே பேச்சுதான் மூணு லோகத்திலையும் காதோடு காத சுவை செய்கிறாங்க. ரிஷிகளும் கூட்டம் கூட்டமாக மகா யோகியான தேவ ரிஷி நாரதருக்கு இந்த விஷயத்த தெரியலன்னா மற்ற சாமானியமா இருக்க நாங்களாம் எப்படி, ரிஷிகளா இருக்க நாங்களாம் எப்படி தெரிஞ்சுக்க போறோம், எப்படி சொல்ல போறோம், எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி நிச்சயித்து நாரத மகரிஷிட்ட சொல்லிட்டு திரும்பி போறாங்க. அப்படி அந்த நாரத மகரிஷி இந்த மனக்கவலையோட பத்ரிகாசிரமத்துக்கு வந்து அந்த விஷயம் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பகவானை குறிச்சு தவம் பண்ணலாம் என்று ஆலோசித்து நிச்சயித்து கொண்டே இருக்கையில், அப்படி இருக்கும்போது அந்த சனகாதி மகரிஷிகள் இந்த நாரத முனிவருக்கு எதிரே வந்து கண்டு கேள்வி கேட்டாங்க. ஏன் கவலையா இருக்க, எங்க போன, எங்க வந்த, பணத்தை தொலைச்ச மாதிரி இருக்கியே, சம்சாரத்துல தொடர்பே இல்லாத உனக்கு எப்படி இந்த மாதிரி சோகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் கேட்டாங்கல்ல. இப்ப எங்க ஆரம்பிக்குதுன்னு திருப்பி இன்னொரு கூட அப்படியே விண்ணப்பம் பண்றேன். முதல்ல ஆரம்பிக்கிறேன்னா நைமிஷாரண்யத்துல சவுனகாதி மகரிஷிகள் சூத மகரிஷிட்டு கேட்கறாங்க, இந்த கலியுகத்துக்கு எது நல்லது, எது ஞானத்தை கொடுக்கக்கூடியது, பகவான மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது, பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு கேள்வி வரும்போது ஸ்ரீமத் பாகவத்தை சொன்னாரு. அப்பொழுது நாங்க கேட்டுக்கிட்டேன், அது எல்லாத்துமே கொடுக்கக்கூடியது, பக்தி பிரவாகம் போல கொடுக்கக்கூடியது, பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தா மட்டுமே கேட்க முடியும், தேவர்கள் அமிர்தத்தையே கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவங்களுக்கே கிடைக்கல, ரொம்ப உத்தமமானது, இது 7 நாள்ல சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கு, அந்த 7 நாள் விதிய சொல்றதுக்கு சுகர் என்ற ரகசியமா இந்த விஷயத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா 4 குழந்தை வழியில் இருக்க சனகாதி மகரிஷிகள் பத்ரிகாசிரமம் வராங்க. அங்க நாரதர் சோகமா இருக்காரு. அந்த சோகமா இருக்க நாரதரை பார்த்து ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏன் துன்பப்பட்டு இருக்கீங்க, காசை தொலைச்சவன் போல இருக்க, எங்க போன, எங்க வந்த, சம்சாரத்துல தொடர்பு இல்லாத நாரத மகரிஷி உனக்கே ஏன் இப்படி கஷ்டம்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த மாதிரி கலியுகம் ஆரம்பிச்சோன்னா பூமியில் எல்லா இடத்துலயும் சுத்தினேன், எங்கேயுமே எங்குமே எனக்கு திருப்தி உள்ள எல்லா இடத்துலையும் எனக்கு கஷ்டம் தான் வந்துச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப நற்குணங்கள்லாம் விட்டுட்டு ரொம்ப மோசமாகறாங்க. தானந்தாவும் எதுவுமே ஒரு துளி இல்லை, எல்லாரும் கொடுமையை நரகமே வடிவெடுத்து போல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யமுனை நதி கரைக்கு வரும்பொழுது ஒரு அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. 2 வயசானவங்க கீழே படுத்து கிடந்தாங்க. அவங்கள கேட்கும் போது இவங்க 2 பேரும் என்னோட மகன்கள், என்னோட புதல்வர்கள், என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அம்மா இளமையா இருக்கிற பையன் பசங்க உங்களுக்கு பிறந்த பசங்க முதுமையா அடைஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்டு அந்த பக்தி தேவிக்கு முழுமையா அடைஞ்சு போனவங்க ஞானம் வைராகியம். அந்த பக்தி தேவிக்கு அதோட பூர்வ அதோட சோகத்தை போக்கி ஒரு ஞான திருஷ்டியால பார்த்து பக்திக்கு ஆர்வ பக்திக்கு அதோட சோகத்தை போக்கி பகவானை பத்தின விஷயத்தை சொல்லி வைகுண்டர் லோகத்துல இருக்கீங்க. நீங்க பகவானோட ரொம்ப அன்பானவர், ரொம்ப பிரியமானவர், மூச்சு காத்தோட உங்களை அதிகமா பக்தி உங்க மேல கருணை வாய்ந்தவர்னு சொல்லி சொல்லி அதுக்கு அடுத்த விஷயமா அவங்க என்னோட பாவத்தை என்னோட கஷ்டத்தை போக்கணும், என்னோட மன வருத்தத்தை போக்கணுங்க, என்னோட குழந்தைங்களை எழுப்புங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நாரத மகிழ்ச்சி அவங்களை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. தட்டி எழுப்புனாங்க, காதலை சொல்லி எழுப்புனாங்க, வேதம் வேதம் இருக்கிற எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லி எழுப்பி பார்த்தாங்க, எந்திரிக்கல. அப்போ ரொம்ப கஷ்டப்படும் போது ஆகாசத்துல ஒரு சப்தம் கேட்குது, அசரீர் சப்தம் கேட்குது. ஒரே ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுன்னா அவங்க கண்டிப்பா எந்திரிச்சிருவாங்கிறாங்க. அந்த நல்ல காரியத்தை பெரிய பெரிய முனிவர்கிட்ட சாதிக்கிட்டு போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. அது நல்ல காரியம் இதுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லலை. அதனால நாரத மகரிஷி கண்ணில் பட்டவங்க புனித தீர்த்தத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு போய் கண்ணில் எல்லாத்துலேயும் கேள்வி கேட்குறாரு. எது அந்த நல்ல காரியம், அந்த நடந்த விஷயத்தை சொல்லி நல்ல காரியம் எதுன்னு கேட்குறாரு. அந்த நல்ல காரியம் இதுதான்னு அவங்களால சொல்ல முடியல. இதெல்லாம் நடக்கிறதே காரியம் இல்லை, முனிவரை உங்களுக்கே தெரியல, நாரதருக்கே தெரியல, உலகத்துக்கு யாரு தெரியுங்கிறாங்க. சிலர் வேத பாராயணம் பண்ணிட்டீங்களே, எல்லாத்தையுமே காதில் சொல்லிட்டீங்களே, வேதம் உபநிஷத்து எதுலையுமே எல்லா சாஸ்திரமே எதிரிக்காது, எப்படி எந்திரிக்கும், இது நடக்காத விஷயங்கிறாங்க. சிலர் இதுதான் உறுதியா சொல்ல முடியலங்கிறாங்க. சிலர் வாய் பேசாம இருந்தாங்க. சிலர் இதை கேட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போனாங்க முனிவர்கள்லாம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நாரதர்கிட்டே வந்து உங்களுக்கே தெரியலன்னா உலகத்துக்கு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாரத மகிழ்ச்சி ரொம்ப கவலையோட பத்ரிகாசனம் போய் அந்த ஒரே நல்ல விஷயம் எதுன்னு சொல்லி தெரியலையே, அதுக்காக அந்த நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பகவானை நோக்கி தவம் இருக்கலான்னு போய் தவம் இருக்கிறாங்க. இப்போதான் அந்த சனகாதி மகரிஷிகள் சோகமா இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு இந்த பதில் சொன்னாங்க. அப்போ சனகாதி மகரிஷிகள் நாரதன் கேள்வி இது வந்து கண்ணில் பட்டீங்க, நான் இப்படி சோகப்பட்டு இருக்கும் போது நீங்க வந்தீங்க, நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க, என்னோட கண்ணில் பட்டீங்க, என்னோட புண்ணிய பலனாலேயே நான் உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க எல்லாரும் மகா யோகிகள், மிகப்பெரிய புத்திசாலிகள், எல்லா சாஸ்திரத்தையும் கற்றறிந்தவர்கள். நீங்க எப்பொழுதும் 5 வயதையுடைய குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடியங்க. நாரத அந்த முனிவர்களை பார்த்து வணங்குறாரு. பெரிய புத்திசாலிங்க, மகா பெரிய பக்தர்கள், சாஸ்திரங்களை கரை கண்டவங்க, எப்பொழுதும் இளமையோடே இருக்கிறவங்க, முதன்மையான மரீச்சி முதலானவர்களுக்கு அதற்கு முன்னாடியே நீங்க உண்டானவர்கள். நீங்கள் எப்பொழுதும் வைகுண்டத்திலேயே வாசம் செய்பவர்கள். பகவத் கீர்த்தனத்தால் மிகவும் ஊக்கமுடையவர். உங்கள் முகத்தில் பகவான் ஸ்ரீ ஹரியே சரணம் என்ற வார்த்தை எப்பொழுதும் மாறாது இருக்கிறது. உங்களோட முகத்துல பகவானோட திருவடியே சரணம் அப்படின்னு சொல்ற வார்த்தை எப்பொழுதும் மாறாமே இருக்கும். ஆகையால் காலத்தினால் வரக்கூடிய உங்களுக்கு அதனாலேயே காலத்தால் ஏற்படக்கூடிய வயது மூப்பு அப்படின்றது இல்லாம இளமையிலேயே இருக்கிறீர்கள். நீங்கள் முன்பு புருவ நெருப்பு மத்தியினால் உங்களோட கோபத்தால புருவ நெருப்பாலேயே வைகுண்டத்தில் இருக்கிற துவாரபாலர்கள் பூமியில் விழுந்தார்கள். உங்களோட கருணையே ரொம்ப உயர்ந்தது. என் பாக்கியத்தால் உங்களை சந்திச்சேன், இப்பொழுது எனக்கு உங்களோட தரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. நீங்க ரொம்ப கருணையானவங்க, என்கிட்ட அனுகிரகம் செய்ய வேண்டும், என்கிட்ட கருணை புரிந்து என்னோட சோகத்தை மனக்கவலையை போக்க வேண்டும். ஆகாசத்துல அசரீர் வாக்கியம் சொன்னது அந்த நல்ல காரியம் என்ன, அந்த நல்ல காரியம் இதுதான் குறிப்பிட்டு சொல்லல, சாதுக்கள்கிட்ட போய் கேட்டு சொல்லி சொன்னாங்க. அந்த எந்த காரியத்தை செஞ்சா ஞானமும் வைராகியமும் இளமை பருவத்தை அடைஞ்சு புஷ்டியா மறுபடி திரும்பி எழுந்திருப்பாங்க, அதை எனக்கு விஸ்தாரமாக சொல்லுங்க. பக்திக்கும் ஞான வைராகியத்திற்கும் எந்த வகையில சுகம் உண்டாகும்? அந்த ஞான பக்தி வைராகியங்கள் 3ம் சமஸ்த வர்ணத்தினவர்களிடத்திலும் பிரீத்தியுடன் பிரயத்தனப்பட்டு நிலைநிறுத்த வேண்டும். எல்லா வர்ணத்தவர்களிடத்துமே பிரீதியோட நிலைநிறுத்தணும். இதுக்கு உரிய உபாயத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாரத மகரிஷி இந்த சனகாதி மகரிஷி கிட்ட கேட்கிறாரு.